எல்லாம் தான் பேசணும். எனக்கு உங்க பேரை சொல்லிடுங்க. என் பேர் சர்குணவதி. அப்புறம் எங்க இருந்து வரேன் சொல்லிடுங்க. ஓகே, மலேசியால இருந்து வரேன். என்னோட கணவர், எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஸோ 1997 இந்த தாகம் எனக்கு இருந்துச்சு, அப்பயே ஸ்டார்ட் பண்ணிச்சு. மேபி யங் ஏஜ்ல இருந்துச்சு, ஆனால் அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. பட் 1997 ஆல் த வே அவுட் போயிடலாம், பார்த்துடலாம், ரொம்ப இஷ்டம், இதை முடிச்சிடணும். எனக்கு ஏன்னு எனக்கு தெரியல, எனக்கு பிடிக்கல. அந்த பிரேவியோட கஷ்டங்கள் வந்து எனக்கு இதாக, ஹீஸ் அ வெரி நைஸ் மேன். 1991 திரும்ப நினச்சி, ஆனால் 1997 எனக்கு அந்த தாகம் ரொம்ப வந்துருச்சு எங்க ஐயா. அப்போ நான் போல நிறைய குருமார்கள், நிறைய இதெல்லாம் ஒவ்வொருத்தர் ஒரு ஒவ்வொரு இடத்துக்கு நான் போப்பிலையும் ஒரு க்வெஸ்சன் மார்க் அங்கே இருக்கும், நான் விட்டுருவேன். அப்புறம் அடுத்த குருவை தேடிட்டு இப்படியே நான் போயிட்டே இருந்தேன். போயிட்டு இருந்த சமீபத்தில் வந்து நான் இந்திராணி அம்மா உங்களோட இது கொடுக்க போல, நான் அந்த ஃபர்ஸ்ட் ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் நீங்கள் ரொம்ப க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் நிறைய கொடுத்தீங்க, அதில் அத்தனை பதிலும் கிடச்சிச்சு. அந்த 1997 தேடிட்டே இருந்தேன்னா அத்தனை பதிலுக்கு, அத்தனை க்வெஸ்சன் எங்கெங்கே க்வெஸ்சன் மார்க் இருந்துச்சோ அதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு பதில் கிடச்சிச்சு. எனக்கு நான் பை நேச்சர் எந்த விஷயத்தையும் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்குவேன். அப்போ நீங்கள் ஒருத்தர் ஒரு ஒரு இதில் நீங்கள் சத்சங்கத்தில் நீங்கள் சொல்லுவீங்க, இதெல்லாமே பச்சை போய் நீங்கள் சொன்னீங்க. அந்த வினாடியை அது நான் ஆக்சுவலி வேலை இடத்துலேருந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். உருண்டு கீழே பிறண்டு அழுகணும்னு சொன்னிச்சு. ஸோ அது ஏன் தெரியுங்களா, அது அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ஓ, எவ்ரி திங் பச்சை போய் பயோஸ்பியோ பற்றி பேசுனீங்க, விளங்குனுச்சு, நல்லா விளங்குனுச்சு எனக்கு. ஸோ அதெல்லாம் நல்லா நான் கேட்டணுன்ட்டு எனக்கு தோணுதோ, அப்படியே வீட்டு மேலேயே உருவு ஓடுவேன், கீழே இறங்குவேன், நான் ஏன் அந்த மாதிரி செய்கிறேன்னு எனக்கே தெரியல. அப்புறம் ரொம்ப விளங்கிடுச்சிங்க ஐயா, அந்த நீங்கள் சொன்னது எல்லாம் எனக்கு அது அனுபவிக்க தெரியாட்டி கூட புரிஞ்சிச்சு. ஓ, இதுதான் அந்த அந்த சயின்ஸ் எங்கெங்கே சொன்னதெல்லாம் எனக்கு புரியல, அத்தனை அப்படியே பிச்சு பிச்சு வச்சுட்டீங்க நீங்கள். அப்புறம் வந்து ஒரு இடத்துல நீங்கள் சொல்லுவீங்க, போட்டது போட்ட மாதிரி உட்காந்துருங்க நீங்கள் சொல்லுவீங்க. ஆமாம், அது சொன்ன போல தட் மீன்ஸ் அந்த சக்தி ஜஸ்ட் தேர், இட்ஸ் தேர். எனக்கு நிறைய பேர் சொல்லி கூட இல்ல நீங்க அப்படியே உட்காரணும் அப்படின்லாம் சொல்லி இருக்கிறாங்க சில பேர், அப்பயும் புரியல. ஆனா உங்களோட ஸ்பீச் அது அப்படி புட்டு 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 புட்டு, யூ கம்பைன் யுவர் எக்ஸ்பிளனேஷன் வித் சயின்ஸ், தெரியுங்களா, விச் எனக்கு அவ்வளோ விளங்குனுச்சு. ஆனால் அந்த ரெண்டு விஷயம் நீங்கள் சொன்னீங்களா, போட்டது போட்ட மாதிரி உட்காருங்கன்னு, அந்த மூமெண்ட் அப்படி இருந்துச்சுன்னா எஸ் இஸ் தே, அது அங்கே இருக்குது, அது அனுபவிக்க ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இதாக இருந்தேன். அப்புறம் நீங்கள் சொல்லுவீங்களா, ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்குன்னு, தூங்க போய் அந்த உறக்கம் வருது ஒண்ணு, ஆனா எனக்கு அது எல்லாமே இல்லாமே நான் அந்த 2 hours நான எனக்கு நடந்துச்சு ஒரு 14 வருஷத்துக்கு முந்தி. ஸோ அது வந்து அது மாதிரி நடக்க போல நான் வந்து இன்ன வரைக்கும் உங்களோட ஸ்பீச் கேட்கற வரைக்கும் நான் நினைச்சுக்குவேன், என் லைஃப்ல 2 hours எங்க போச்சுன்னு எனக்கு தெரியல. தூங்கணும்னு போய் நடக்கல, இட்ஸ் ஜஸ்ட் ஹேப்பன்ஸ் லைக் 2 hours கம்ப்ளீட் சைலன்ஸ், கம்ப்ளீட் ஸ்டில்னஸ். ஆனா எனக்கு தெரிஞ்சதுலாம் கண்ணை மூடி கண்ணப்படி மூடிட்டு திறந்த மாதிரி தான் இருந்துச்சு, அவ்வளவு தான் இருக்கும். பட் 2 solid hours solid hours you gave the beautiful experience. அப்புறம் லாஸ்ட் வீக் ஒரு உங்களோட ஸ்பீச் நீங்க அதையும் மீறி அந்த நான் சொல்லிட்டு அது தாண்டி அதெல்லாம் க்வெஸ்சன் செய்யா, நான் I know the egocentric, that it's there, இது தான் இந்த ப்ரீவியை நம்ம எடுக்க வைக்கிது, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அப்புறம் பியோண்ட் தட் யூ ஷோட், யூ நோ. சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை, எல்லாம் நோ வேர்ட்ஸ்லாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஆரம்பிச்சிடல, மேலே ஓடினேன், கீழே ஓடினேன், அழுது புரண்டேன்னு. ஆக்சுவலாக யுவர் என்லைட்டன்ட், அந்த மொமெண்ட் வாஸ் என்லைட்டன்மென்ட். ஆமா, ப்ரொஃபியூஸ்லி யூ வுட் ஹவ் கிரைட். யா, எக்ஸாக்ட்லி, நான் ஸ்டாப், எக்ஸாக்ட்லி. இஸ்ன்ட் இட் மேல போய் அங்க
உடஞ்சு போச்சு அந்த 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 பாடியை சேர்ந்த ஒரு தனி இருப்பு. நீங்க தானே சர்க்குணவதி, உங்க பேர் தானே சர்க்குணவதி. ஸோ அந்த சர்க்குணவதின்ற ஒரு மாயை வந்து கம்ப்ளீட்டா விலகிடுச்சு. அந்த சொன்னீங்கல்ல இந்த மாதிரி, அந்த கேட்டேன், கேட்ட உடனே ஐயோ இதுதானே நம்ம ஃபீல் பண்றோம், பட் ஆத்தென்டிக்கா ஒருத்தர் வெளியிலேருந்து சொல்லுவார் இல்லையே, வவுச் பண்ணுவார் இல்லையே, அப்படின்றது தானே அங்கே நடந்திருக்கு. நடந்து உடனே என்னாச்சு, குழந்தை மாதிரி ஆயிட்டீங்க. யூ ஆர் வித்தவுட் பாடி, யூ ஆர் வித்தவுட் ஏஜ், யூ ஆர் நாட் கான்சியஸ் ஆஃப் திஸ் வேர்ல்டு. உங்களுடைய மதர்ஹுட்டு, ஒய்ஃபு, அது இது எல்லாம் உடஞ்சி விழுது. ஏன்னா எல்லாம் பொய், பெண்ணே பொய், பெண்ணு பொய்யான பொய், எல்லாம் எப்படிங்க வந்து ஒரு ஆப்ஜெக்டிவ் வேர்ல்டில் வி ஆர் ஒன் அமாங் த ஃபினாமினா இல்லையா? தேர் ஆர் சோ மெனி ஃபினாமினா தட் அரைசஸ் ஃப்ரம் தட். ஸோ அதில் வந்து ஒரு ஃபினாமினா நம்போ, நம்மளும் ஒரு ஆப்ஜெக்ட் தான். இந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்படி வந்து தன்னை வந்து ஒரு அப்சர்வராக மாற்றி, மீதி எல்லாம் ஆப்ஜெக்ட்ஸாக மாற்றி, தன்னை மாத்திரம் ஒரு சப்ஜெக்டாக வச்சுக்கிட்டு, இதுகிட்ட சப்ஜெக்டே இல்லை, சப்ஜெக்டை வந்து இங்கே தொலைச்சிட்டாங்க. ஒரே சப்ஜெக்ட் எது, டீப் ஸ்லீப் மாதிரி இருக்கிற ஆன்ம பொருள், அவ்வளோதான் இங்கே சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்டை இங்கே சொல்லுவார் இல்லை, உணர்ந்தவர் இல்லை, அதனால் சொல்லலை. நான் வந்து 11 வயசுலேருந்து இந்த படம் போட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எவ்வளோ வந்து எல்லாரையும் பார்த்து கதறி இருப்பேன், ஐயோ இதை தெரியாமல் இருக்காங்களே. ஜஸ்ட் லைக் தட், ஜஸ்ட் லைக் தட். தூக்கம் வந்து இண்டிபெண்டாக, ஹோலிஸ்டிக்காக, நம்ம என்ன தான் வேக்கிங் ஸ்டேட்டில் சர்க்குணவதின்ற நேம் இல்லையோ, அவர் பேர்லையோ, என் பேர்லையோ, என்ன விவகரித்தாலும், என்ன லாப நஷ்டங்களை அடைஞ்சாலும், என்ன ஆதாயம் விரயங்களை அடைஞ்சாலும், என்ன சுகதுக்கங்களை அடைஞ்சாலும், என்ன மான அவமானங்களை அடைஞ்சாலும், நீங்கள்லாம் ஒன்றுமே இல்லைப்பான்ற மாதிரி ஒரு ஸ்டேட்டில் 24 மணி நேர சைக்கிளில் முழுமையாக இருக்குது. கொஞ்ச நேரம் தூங்கினாலும் சரி, 4 மணி நேரம் தூங்கினாலும் சரி, அதுக்கும் பிரபஞ்சத்துக்கும் இந்த இருப்புக்கும் சம்பந்தமே கிடையாது. அது எப்பவுமே பூர்ணத்துவமாக இருக்குது, அது எப்பவுமே பூர்ணத்துவமாக இருக்குது. அதுக்கு இந்த மாதிரியான ஒரு பிரபஞ்சம், இந்த மாதிரியான வெரி பிக் பயோஸ்பியரு, பூமியை சார்ந்த பயோஸ்பியரு, வேறு இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸு, டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டர், இதெல்லாம் இருக்குது. அது இதெல்லாம் தேவையற்ற வேலை இருக்குது, புரியுதுங்களா? ஏன்னா அவைகளாக இருப்பதும் அதே பூரண இருப்பு தான், புரியுதுங்களா? ஒரே இருப்பு, அதாவது வந்து முழுமையான வந்து ஒரு பொருள் இது ஆழ்ந்தவரம். நீங்கள் வந்து ஒருத்தர் வந்து அடுத்த நாள் வந்து தூக்குக்கு போகிறாருனா கூட, கொஞ்ச நேரம் அவர் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போனால், அவர் நிரபராதியாக இருக்கட்டும், குற்றவாளியாக இருக்கட்டும், அங்கே வந்து எதுவுமே கிடையாது. அதுதான் சாம்ராஜ்யம். அடுத்த நாள் போக போகிறது அந்த எழுந்துண்ட மனமாக எழுந்துண்ட உடம்பு. மனம்தான் உடம்பாக எழுந்துக்கிறது, மனம்னா என்ன, எண்ணங்கள் தான் எழுந்துக்கிறது. ஸோ எண்ணங்கள் வந்து க்யூவில் வந்துக்கிட்டு இருக்கு. க்யூவில் வந்துட்டு இருக்குன்னா வந்து அது இந்த 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 மேனிஃபெஸ்டேஷனை சேர்ந்த பொருள் அது. இட் டசன்ட் பிலாங் டு யூ, யூ ஆர் நாட் தோஸ் பாசிங் தாட்ஸ். இட் இஸ் அலூஃப், ஃபுல், அண்ட் திஸ் மேனிஃபெஸ்டேஷன் இஸ் ஏ ஃப்ளீட்டிங் ரியாலிட்டி இன் தட், ஃப்ளீட்டிங், ஃப்ளீட்டிங் ஃபால்சிட்டி இன் திஸ். இது அதுல அதனுடைய வீரியத்துல இதெல்லாம் வருது, எண்ணெல்லாம் வருது. எண்ணமா இருக்கிறது அதுதான், பட் எண்ணங்கள் அதுவல்ல. இதெல்லாம் கிளியரா கோடு போடணும். ஆன்மீகம் வந்து வெறுமை வந்து என்னமோ வந்து ஒரு அப்படியே போயிட்டே இருக்கிறதுக்கு இல்லை, இது வந்து நல்லா பார்க்கணும், அப்சல்யூட்டா நம்ம பார்க்கணும். அததான் வந்து நான் உணர்ந்த நாள்லேருந்து வந்து நான் மாட்டுக்கு ஒரு சின்ன சின்ன சர்க்கிள் அப்படி இப்படி இப்படின்னு என்னோடய உணர்ச்சிகளை குடும்பத்திலேயே இருந்துக்கிட்டு அப்படியே சொல்லிக்கிட்டே வந்தேன். எனக்கு என்னென்னலாம் கிடச்சதோ அந்தந்த இதிலெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி 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 உள்ளேருந்து நகரலைன்றது மாத்திரம் எனக்கு நல்லா தெரிஞ்சுது. நம்ம வந்து உள்ளே உள்ளேயே இருக்கோம், நம்ம வந்து அது தாட்ஸ் என்ன வேணால் வரட்டும், வராமல் இருக்கட்டும், ஆனால் இவங்கெல்லாம் விசிட்டர்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மாட்டுக்கு வரட்டும் போட்டோம். அதனால் என்னுடைய சுரூபம்ன்றது என்னவோன்றது வந்து
எக்ஸ்பிரஷன் கூட தெரியாம உணர்ந்தாச்சு, எக்ஸ்பிரஷன் தெரியாம உணர்ந்தாச்சு. அதுக்கு வந்து வடிவம் நான் கொடுக்கல, பட் தன்னைத்தானே அது செதுக்கிக்கிட்டு வருது. எது வந்தாலும் போனாலும் வந்து அது வந்து நீங்குவதில்லை, தோன்றுவதில்லை. புரியுதுங்களா? இந்த இந்த வண்டி இத்தனை மணிக்கு தான் வரும்னா அந்த வண்டி வரணும் நீங்க ஏறுறதுக்கு, கரெக்டா? அந்த மாதிரி கிடையாது. அதுவே தான் நம்ம சுரூபம் தான், நீங்க அதுதான் நம்ம சுரூபம் தான். அது வந்து ஆழ்ந்த உறக்கம் மாதிரி இருக்குன்னா அப்புறம் நம்ம இதுல வந்து நம்ம தான் விலகிறோம். மிஸ்டேக் வந்து நம்ம எண்ணமா விலகிறோம், நம்ம உணர்ச்சியா விலகிறோம், நம்ம உடம்பா இருக்கும். இது மூணும் வந்து உண்மை இல்லை. அதனால இந்த பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கக்கூடாது. இந்த பெர்ஸ்பெக்டிவை ஃபர்ஸ்ட் விசாரிச்சுக்கிட்டே இருக்கணும். தனிமையை தான் விசாரிக்கணுங்க. நீங்க நம்ம முழுமையா ஆன்ம ஞானம்லாம் நம்ம அடைய வேண்டாம். ஆன்ம ஞானம்னு தனித்து ஒரு ஞானம் இல்லை. அதை தான் நான் வந்து போர்டில் போட்டு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ கூட இன்னும் ஒரு நாலஞ்சு சசங்க, ஏகப்பட்ட சசங்க அவர் ரிலீஸ் பண்ணணும். ஒர்க்கு அவருக்கு நிறைய இருக்கு, அதுலலாம் இன்னும் நிறைய விட இருக்கு. சரி, அப்புறம் நீங்க ஏதாவது பேசணுமா? பேசுங்க, எல்லாரும் கேளுங்க. பேசுங்க. நீங்க அடைஞ்சிட்டீங்க. நீங்க எஸ்டாப்ளிஷ் தான் ஆகணும். நீங்க வந்து அதுல உட்காரணும். நான் கன்விக்ஷன் கொடுப்பேன், தைரியமாக போங்கன்னு கொடுப்பேன். ஏன்னா வந்து குருவுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மனம் கம்ப்ளீட். புரியுதா? குருமுகமாக தான் வந்து அது வந்து தன்னுடைய கதியை அடையும். தன்னுடைய கதினா என்ன? மனம் இல்லைன்றது தெரியும். மனம் மனம் தான் உடம்பாக இருக்குது, மனம் தான் உலகமாக இருக்குது, மனம் தான் எல்லாமா இருக்குது. மனம் தான் உங்கள் உடம்பு, மனம் தான் உங்களுடைய ஹார்ட்டு, ஃபிசிக்கல் ஹார்ட்டு கூட சகலமும் ஃபிசிக்கல் ஒயர் உயிர் எல்லாமே. ஏன்னா இது எல்லாம் வந்து லிங்க் ஆகிட்டு இருக்கு, ஒவ்வொரு செகண்டில் தான் லிங்க் ஆகுது. அதனால தான் இங்கே ஆன்ம ஞானம் வந்து அடையக்கூடிய அத்தனை சாத்தியமும் இருக்குது. ஆன்ம பொருள் தாங்க பிரபஞ்சம். பிரபஞ்சம் ஏன் சொல்கிறோன்னா வந்து விழிப்பு நிலையில் நம்ம நான் சொல்லிகிட்டு இருக்கேன், நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதனால அப்படி சொல்கிறேன். இல்லாட்டி வந்து ஆழ்ந்த உறக்கம் தான் ஆன்ம பொருள். அது இப்போவும் நீங்களை ஆழ்ந்த உறக்கம் நம்ம வந்து பழகிட்டோம், யோசிச்சு யோசிச்சு பழகிட்டோம். உடம்பா அந்த நபரா இருந்து வாழ்க்கையில வந்து எல்லாத்தையும் வந்து எதிரிட்டு எதிர்பார்த்து போராடி அடைஞ்சு நல்லது கெட்டதெல்லாம் பிரிச்சு நிறைய ஃபைல் ஃபோல்டர்ஸ் எல்லாம் போட்டோம். பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ்ல இரட்டைகள் வந்து டாமினேட் பண்ணுது புத்தியில உணர்ச்சிகளா, பிரபஞ்சத்தையும். ஆனா பிரபஞ்சத்துக்கு சுயஅறிவு கிடையாது, இந்த மாதிரி ரிஃப்ளெக்டிங் கான்சியஸ்னஸ் கூட கிடையாது. அதுக்கு மனித ஜென்மம் எடுக்க வேண்டியதாக இருக்குது. நம்மளாம் இங்கே இருந்திருக்கோம், புல் பூண்டு எல்லாமா இருந்திருக்கோம், அமீபாவாக இருந்திருக்கும், பாக்டீரியாவாக இருந்திருக்கும், எல்லாமா இருந்திருக்கும், கல் மண் எல்லாமுமே சுரூபம். ஆனால் அப்படி இருந்து தான் வந்து நம்ம இந்த மனித பிறவிகள்லேயே கோடி கோடி பிறவி போட்டிருக்கோம். ஒரு நாளைக்கே 84,000 தாட்ஸ் வருதுன்றாங்க, குறைஞ்சது மினிமம். அது அவங்க அவங்களுடைய பேராசையை பொறுத்தது, பற்றுக்களை பொறுத்தது, நிறைய கோடி கோடி கூட வரும். ஸோ ஒரு ஒரு மனத்துக்கு வந்து 84,000 தாட்ஸ் மினிமம். அது வந்து ஒரு குழந்தை பிறந்து ஒரு 3-4 வயசில் ஈகோ சொலிடிஃபை ஆக ஆக அவன் நான் நினைக்கும் பொழுது நிறைய அட்ராக்ட் பண்ணுறான். அப்போ வந்து சார்போட அம்மா மம்மி மம்மின்னு அம்மா பின்னாடியே சுற்றிக்கிட்டு வந்து அது தன்னுடைய எக்ஸ்பிரஷனாக கன்வெர்ட் பண்ணிப்பான். அம்மாவை வச்சு கன்வெர்ட் பண்ணிப்பான், டீச்சரை வச்சு கன்வெர்ட் பண்ணிப்பான், பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலு வீதி சமுதாயம் எல்லாத்தையும் வச்சு கன்வெர்ட் பண்ணி தானாக மாற்றிப்பான். கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் அவனே சொல்லிடிஃபை ஆகிடுவான் கிளியராக. புரியுதுங்களா? லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸில் ரெண்டு பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ல நின்றுக்கிட்டே இருப்பான். பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ் இல்லாமல் நான் இருக்க முடியாது. அதுதான் தனி சயின்ஸ். ஆன்மீகம் தனி சயின்ஸாக எங்கே மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா, இரட்டையில் வந்து பயம் தைரியம்னு ரெண்டு எதிர்க்க இருந்ததுன்னா, பயத்தை விசாரித்தாலும் சரி, தைரியத்தை விசாரித்தாலும் சரி, யாருக்கு பயம் இல்லாட்டி யாருக்கு இந்த தைரியமான ஒரு முயற்சி, தைரியம் கொண்ட எண்ணங்கள், தைரியம் கொண்ட ப்ராஜெக்ட் உணர்ச்சி அப்படின்னு அதை பார்த்தோன்னா கூட அந்த மாதிரி ஒருத்தம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையேங்க, அந்த மாதிரி உணர்ச்சி உண்மை இல்லையே அப்படின்னு அங்கே தெரிய வரும்பொழுது இதுதான் உண்மை அப்படின்னா அந்த உண்மை கூட வந்து இந்த பேசுகிறவனுக்கு இருக்க முடியாதே. புரியுதுங்களா? அப்படின்னா பேசுகிறவனை பார்க்கறதுக்கு அப்போ தான் ஒரு குரு இருக்கும்போது அந்த இது வருது, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். குரு என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி நீ தைரியத்தையும் சாராத, பயத்தையும் சாராத, இது ரெண்டுத்தையும் சாரவனை குடி. யார் முன்னாடி பயந்துருந்தவன், யார் இப்போ தைரியம் ஆயிட்டேன்னு சொல்கிறவன், அது எல்லாமே ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் தான். ரிலேட்டிவ் ஃபியர், ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த்.
புரியுதா? ஒன்றத்தை பார்த்து பயந்தோம், அந்த ஒன்றத்தை பற்றி ஏதோ தெளிவு கிடச்சிடுச்சு, அதை பற்றி பயம் போயிடுச்சு. பட் வேற இஷ்யூஸில் பயம் இருக்குது, வேற இஷ்யூஸில் தைரியமும் வெயிட்டிங். ஸோ இந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கிறதெல்லாம் வந்து பர்த்து பர்த்தாக போயிட்டு இருக்கு பயோஸ்பியர் மூலமாக. புரியுதா? இதை வந்து தொட்டுக்கக்கூடாதுன்றது வந்து குரு வந்து சொல்கிறார். ரமண மகரிஷி நான்னே சொல்லிட்டார். நான் என்ன சொல்கிறேன், அதை இன்னும் உடைச்சு பயோஸ்பியர்னு ஒன்று இருக்குது, டோட்டல் காஸ்மிக் மைண்டுன்னு ஒன்று இருக்குது, அதுலேருந்து நம்ம எழுந்துக்கும் போது தான் மனம் வருது. கரெக்டா? எழுந்துக்கிற எனக்குத்தானங்க பிரச்சனை. ஸோ எழுந்துக்கிறவனை நானுன்றவனை நான் என்ன நினச்சிக்கிட்டேன், இந்த உடம்பளவா நினச்சிக்கிட்டேன். நினச்ச உடனே நேத்திக்கு விட்ட இடத்துலேருந்து எவ்வளோ பயங்கள் இருந்ததோ, எவ்வளோ தைரியங்கள் இருந்ததோ, எவ்வளோ ஒப்பீனியன்ஸ் இருந்ததோ அதெல்லாம் அட்ராக்ட் பண்ணுறேன். அட் சேம் மை ஓன் ஃபைல்ஸ், மை ஓன் கேபின், மை ஓன் ரெக்கார்ட்ஸ், ரிஜிஸ்டர்டு பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ், அதுலேருந்து ஐ எம் ட்ராயிங் ஆஸ் வெல் அஸ் சென்டிங் எமிட்டிங் சிக்னல் வெளியிலையும் அனுப்புகிறேன், உலகத்துக்கும் அனுப்புகிறேன், மற்றவங்களுக்கும் சொல்கிறேன், என்னோடய பயத்தையும் ஷேர் பண்ணுறேன், தைரியத்தையும் ஷேர் பண்ணுறேன். ஸோ மொத்தத்தில் நானை பற்றி தெரியலன்னா கம்ப்ளீட் கேயாஸ். நான் என்னன்னு புரிஞ்சால் நான் இல்லைன்னு வரும், வேற ஒன்றும் இல்லை. நானை பற்றி தெரியுதுன்னா என்ன, நான் இல்லைன்னு தெரியுது. நான்னால் தான் மனம், நான்னால் தான் உணர்ச்சி. ஸோ அது இல்லைன்னு தெரிஞ்சும் ஸ்வரூபம் தெரியும். நீங்கள் அந்த இடத்த வந்து ஒழிச்சிட்டு நிற்கணும். புரியுதா? அது வந்து சத்சங்கமும் ஒரு இதுவும் ஹெல்ப் பண்ணும். அப்புறம் குரு சந்நிதின்றது வந்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனையே கொடுக்கும். இப்போ நீங்கள் அங்கே சத்சங்கம் கேட்குறது வேற, இங்கே வர்றது வேற. அதுக்கப்புறம் சதா வந்து அதுலேயே தோஞ்சி இருக்கிறதுன்றது ஒன்று, அந்த குரு இணக்கத்தோடய இருக்கிறதுன்றது ஒன்று. ஏன்னா அவர் ஒருத்தர் கடந்தவர், அவர் இது ஆப்ஜெக்டிவாக யாரும் சொல்ல முடியாது. அவர் உணர்ந்தவர். ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் ஆகி கன்சீவ் ஆயிருக்கானா அவளுக்கு தானே தெரியும் உயிர் இருக்குன்னு தெரியும்ல. டாக்டர் வேற ஓச்சு பண்ணிட்டாரு, ஒரு புது உயிரை வந்து அவன் சுமக்கிறான்னு தெரியும்ல. அதை போல் இவர் வந்து ஐயோ பெரிய பொருளை நான் சுமக்கிறேன், நான் பெரிய பொருள் இந்த உடம்பு கிடையாது அப்படின்னு. இது லேடிஸ்க்கு மாத்திரம் இல்லையா, சகலமான மனிதர் தான் எலிஜிபிலிட்டி. அதை தான் வந்து திருமூலர் வந்து ஒரு பாட்டில் சொல்கிறார், உடம்பினை முன்னம் இழுக்கு என்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே உரு பொருள் கண்டேன். உரு பொருள்னா நான் முக்கியமான வஸ்துவை பார்த்தேன். முக்கியமான வஸ்துன்னா சொரூபம், நான் கிடையாது பாரு. நான் வந்து அங்கேருந்து வந்து இங்கே இருந்த கதையை பேசிக்கிட்டே இருக்குது, இதுவே கிடையாது. ஸோ அவர் உள்ளே பார்த்து பார்த்து கண்டுபிடிச்சிட்டார், உடம்பினுக்குள்ளே உரு பொருள் கண்டேன், உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. ஜஸ்ட் ஐ எம் லாஸ்ட் பிரெத் வரைக்கும் அதை வருமா சும்மா அதை லெட் இட் கேரி ஆன் வித் இட்ஸ் ஃபிக்ஸட் ரோல்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வாட் எவர் யூ கால் இட். அது மாட்டுக்கு உடம்புக்கு உண்டானது, அந்த பெயர்களுக்கு உண்டானது, அந்தந்த கதாபாத்திரங்களுக்கு உண்டானது, எல்லாம் ரன் ஆகட்டும். பட் தீஸ் ஆர் நாட் மீ, ஐ எம் தட் உரு பொருள் அப்படின்றத உணர்ந்து உட்கார்ற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. சரியா? அது நடக்கும். சொல்லுங்கம்மா இந்திராணி. அருமை 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 நிறைய வந்துகிட்டே இருக்கும். சத்சங்கம் கேட்டுட்டு மொத அன்னைக்கு எனக்கு என்ன செய்தேன்னு தெரியல. நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், சிஸ்டர் வந்து அங்க ஸ்டாஃப் நர்ஸா இருக்காங்க, நான் ப்ரொடக்ஷன்ல இருக்கேன். கேட்டுட்டு அந்த வீடியோ அனுப்பிட்டு வேலை செய்யாம ஒரு மணி நேரம் அவங்க உட்காந்துட்டு கதை பேசிட்டு இருந்தேன், வேலை செய்யல. அப்புறம் அன்னையிலேருந்து அண்ணாலும் ஆறு மணி அஞ்சு மணி அஞ்சரை மணிக்கெல்லாம் நைட் ஷிஃப்ட் செய்யும் போது 5:30 AM போயிட்டு ஒரு அவர் ப்ரொடக்ஷன் விட்டுருவேன். போயிட்டு சாமி இது சொன்னாரு, சாமி இது சொன்னாரு. அப்ப எங்களுக்கு புரிஞ்ச அறிவுல நாங்க டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். அப்புறம் சாமி சொன்னீங்க நீங்க எது இருந்தாலும் சந்நிதிக்கு வரணும்னு. அப்புறம் சொல்லிட்டாங்க அப்புறம் அண்ணாடவங்களோட சத்சங்கம் நான் வேலை செய்யும் போது ப்ளூடூத் போட்டு கேட்டுட்டு இருப்பேன். ஆனால் நீங்கள் வரையிறது நான் பார்க்க முடியாது, நான் வேலை செய்கிற நேரத்தில் நான் வீடியோ பார்க்க முடியாது. ஒரு மாதத்தில் 30 நாள் கேட்குவேன்.
அப்போ கேட்கும்போது சாமி சொல்கிறீங்க தூக்கத்துக்கு முன்னுக்கு ஒரு அரை மணி நேரம் சும்மா இரு, அதே மாதிரி தூங்கி எழுந்த பிற்பாடும் நீ சும்மா இருக்கணும்னு. அப்போ நான் தூங்கி தூக்கத்துக்கு முன்னுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்க மாட்டேது, நான் ஷிஃப்ட் வேலை செய்கிறனால தூங்கி எழுந்திரிச்சோன்னே கொஞ்சம் நேரம் சும்மா இருக்குவேன். அப்போ தாட்ஸ் வரும், அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் தாட்ஸ் என்னால் வராமல் பார்த்துக்க முடியும். மாட்டேங்குது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த அழுத்தம் குறைஞ்சிருச்சு, அப்ப சிந்தனை குறைஞ்சிருச்சு எனக்கு. அப்புறம் நான் தூங்கிட்டு இருக்கும் போது நான் எந்திரிச்சிட்டேன், ஆனா என் பாடி தூங்கிட்டு இருக்கு, பாடி தூங்கிட்டு இருக்கு. நான் பார்த்து நான் நினைச்சு நான் இறந்துட்டேன். அப்புறம் இருக்கனா இல்லையானா அப்புறம் நான் எஞ்சிட்டேன். அப்ப இது வந்து ரெண்டு தடவை கிடைச்சிருச்சு. இதே ஒரு 20 வருஷம் முன்னுக்கு நான் வந்து நிறைய சித்தர்கள் படம் வீட்டில் வச்சிருக்குவேன். அப்ப நைட் ஷிஃப்ட் செய்யும் போது நான் தூங்கும் போது என்னோட உணர்வு அப்படியே உச்ச மண்டிலிருந்து வெளியாயிடுச்சு. அப்ப நான் பார்த்தேன் என் பாடி படுத்திருக்கு. அப்புறம் மக வந்து அப்ப 10 வயசு மாதிரி எறும்புக்கு வந்தாங்க. வந்துட்டு நான் சொன்னேன் அஷா அம்மா எழுப்பு அம்மா இறந்துகிட்டு இருக்கிறேன்னு. அவ வந்து கபட்ல அவ சட்டை எடுத்துட்டு அவ போயிட்டா, நான் பார்த்தேன். அப்புறம் சுத்தியிலும் அவ்வளவு சித்தர்கள் படம் வச்சிருக்குவேன், ஒரு சித்தர் வாயில வரல. மகரிஷி மேல ஆணையா இறைவன் மேல ஆணையா, ஓம் மகரிஷி ரமண மகரிஷி திருவடிகள் போற்றி தன்னால சொல்லி நான் அந்த உடம்புல பூந்தேன். அப்புறம் நான் கேட்டேன் நீ வந்ததுன்னு ரூம்புக்கு எடுக்க சட்டை, ஆமா அப்படி என்னால பார்க்க முடிஞ்சிச்சு. அது ஃபர்ஸ்ட் டைம். இப்ப போன வாரம் நான் தூங்கினதை நான் பார்த்துட்டு, அப்புறம் உங்களோட சிந்தனை உங்களோட ஸ்பீச் கேட்கும் போது என் சிந்தனை குறைஞ்சிச்சு சாமி கம்ப்ளீட்டா. அப்ப எனக்கு என்ன செய்யணும் தெரியல, இவருக்கு இந்த வீடியோ அனுப்புவேன் அவங்களுக்கு அனுப்பிட்டு யார் யாருக்கும் அனுப்புறேன், எனக்கு பேச ஆள் இல்லை. அப்போ வேலை செய்யும் போது சிஸ்டர்கிட்ட போய் நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச அறிவுல நாங்க பகிர்ந்துக்குவோம், அதான் உங்களை தான் பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு. இன்னைக்கு அது என்னோட விருப்பம் இறை அருள் நிறைவேறிச்சு, ரொம்ப ரொம்ப நன்றி. அவ்வளவுதான் என்ன சேர்த்துல மாறி தம்பிக்கு அனுப்புனேன் சுவாமிஜிய பார்த்தேன்னு. அவர் ரமண மகரிஷி நினைச்சிட்டாரு இருக்கு. உருவத்துல மைத்ரேயர் சுவாமியை நான் பார்த்தேன், சில வினாடி தான் கண்டிப்பா வினாடி அழுதுட்டு சொன்னேன் சுவாமியை நான் பார்த்தேன், சுவாமி என்ன நினைச்சாங்களா தெரியல, இல்லை அங்கேருந்து அதிர்வு அனுப்பினாங்களா எனக்கு புரியல, ஆனா எனக்கு தேடல் போச்சு. நீ தேடல் இல்லை, அவ்வளோதான், அதெல்லாம் தான் உங்களுக்கு அட்டாச். அதாவது வந்து தேசம் காலம் எல்லாம் இங்கே வந்து பொய் பொய் பொய்ய இந்த இப்போ இந்த ஸ்பேஸ் பொய்யுங்க, அது இந்த உள்ள வந்தவங்களுக்கு தான் தெரியும். நான் சொல்கிறத நீங்கள் அப்படியே ஏற்றுப்பீங்க, மற்றவங்களுக்கெல்லாம் வந்து. ஆனால் சயின்டிஸ்ட் ஒருத்தரும் என்னை எதிர்க்கிறதுக்கே ஒன்றும் இல்லையே, நான் தான் சயின்ஸ்லேயும் சொல்கிறேனே. சயின்ஸ்லேயும் வந்து இந்த ஸ்பேஸ் வந்து அணுக்களால் கட்டப்பட்டிருக்கு, அணுக்கள் கீழே விசைகள் இருக்குது, சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் இருக்குது, அப்புறம் டார்க் எனர்ஜி டார்க் மேட்டர் இவ்வளோ தான் ஸ்டஃப் மொத்தம் பிரபஞ்சத்துக்கு. பட் இது எல்லாமே போய் ஸ்டஃப் அவைகளுக்காக இருப்பு இல்லைம்மா, மனதுக்கு தெரியாது. எல்லாத்தையும் இணைக்கிறது வந்து நான், அது வந்து தன்னை உணர்ந்ததுனால அது கரெக்டா வந்து அது நான் பகிர்ந்துக்கிறேன். என்னுடைய நான் வந்து கரெக்டா பகிர்ந்துக்குது ஒரு சமுதாயத்துக்கு, மனித இனத்துக்கே வந்து ஒரு ஆன்ம ஞானம் இருக்கு. ஆன்ம பொருள் தான் இந்த பிரபஞ்சமே, பிரபஞ்சத்துக்கே இருப்பு கிடையாது, இது பொய் உலகம், புரியுதுங்களா? அப்படின்றத வந்து என்கிட்டேந்து பேசுகிற நான் வந்து உணர்வு மையத்துலேருந்து பேசுறதுனால அதை அதை விலகாமல் அதையே டெலிவர் பண்ணிக்கிட்டே இருக்கு. நீங்கள்லாம் வந்து எலிஜிபிள், புரியுதுங்களா? தனி நீர்க்குமிழிகள் தான் எல்லாரும், ஆனால் அதை டப்புன்னு உடைக்கிற அளவுக்கு பக்குவம் இருக்குது. அங்கே வந்து நீங்கள் குதிர்ந்து நிற்கிறீங்க, மிச்சூராகி நிற்கிறீங்க, தப்புன்னு தட்டின உடனே நான் இல்லைன்னு தெரியுது உங்களுக்கு, தெரிஞ்ச உடனே உங்களுக்கு அகண்டமாயிடுறீங்க. அதை வந்து ஒரு சன நேர எக்ஸ்பீரியன்ஸாக தான் உங்களுக்கு வந்திருக்கு, அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸாக வருது. இப்போ வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, என்ன பார்த்ததா சொல்கிறாங்க,
அப்போ போன தடவை ஒருத்தர் வந்திருந்தாங்க, அவங்க சொன்னாங்க முதல் நாள் வந்து திருவண்ணாமலை ஆசிரம ஹாலில் உட்காந்து நான் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஸோ இந்த மச்சத்தை காமிச்சு காமிக்க சொன்னாங்க. இது கிட்ட வந்தேன் உங்ககிட்ட, சரி கண்ணை திறக்க மாட்டேன்ற சுவாமின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன், ஒரு ஹாஃப் அன் அவர் வெயிட் பண்ணேன். அது ஒன்று அவங்க வெளியே இருக்காருங்க, வெளி தேசத்துக்காரங்க. சரி உள்ள ஒரு சுற்றி சுற்றிட்டு வரலான்னு வந்து உள்ளே பார்த்தா அழகணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீ உங்களுடைய அனுபவம் சொல்லக்கூடாது, நீங்கள் உணர்வு போய் தொடறீங்க. இது ஆளுறக்க உணர்வு போய் தொடும்போது எல்லா எல்லைகள்லாம் உடைக்கப்படுது. ஆமாம், உணர்வு. இது வந்து நல்ல பக்குவப்பட்ட சொல்களுக்கு ஒரு டெத்துலேருந்து இன்னொரு பர்த்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த பார்டோ ஸ்டேட்டுன்னு பேர். அந்த பார்டோ ஸ்டேட்டில் வந்து உணர்வு பூர்வமாகவே தங்களை கல்ச்சர் பண்ணவங்க, புரியுதுங்களா? அதுக்கு வந்து ஜாதி, இனம், மதம், மொழி, படிப்பறிவு, சூழ்நிலை, வசதிகள், சௌகரியங்கள் இதெல்லாம் சார்ந்தது கிடையாது. பக்குவம் தான், எது முதிர்ச்சியை நோக்கிய பக்குவம், ஆன்ம ஞான கதியை நோக்கிய பக்குவம், அது ஒன்று தான் அதுக்கு லீடிங் லைட், கைடு. ஸோ அதில் வந்து அவங்களுக்கு வந்து அடுத்த பிறவி எடுக்கிறதுக்கு எடுக்காமல் இருக்கோன்றதெல்லாம் தெரியும். இங்கே இப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? பாடியை விட்டு வெளில வந்து உங்கள் பொண்ணு இருந்து ரூமுக்கு வந்துட்டு போகிறத பார்க்குறீங்க. உங்கள் பொண்ணு வந்து நீங்கள் தூங்கிட்டு இருக்குதான்னு நினச்சிட்டு போயிடுச்சு. அவள் என்னென்னலாம் பண்ணான்னு துல்லியமாக நீங்கள் சொல்கிறீங்க, கரெக்டாக சொல்கிறீங்க. அந்த பொண்ணுக்கு அவ்வளோ இது இல்லை, கிராஸ்பிங் இல்லை. என்ன அவள் வேற மைண்டில் இருக்கா. ஸோ எல்லாருமே மைண்டில் இருக்காங்க. ஆனால் அப்படி அவங்கவுங்க மைண்டில் அவங்கவுங்கள இருக்க வைக்கிறதும் வந்து டோட்டல் மைண்டு தான். அதை தான் வந்து நம்ம பார்க்கணும். ஒரு ஜஸ்ட் நான் வேணால் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கட்டுமா? இது சம்மந்தமா நீங்கள் எதானு பேசணுமா? உங்களை நான் முதல்ல பார்க்கல. உங்கள் பேர் என்ன? காளிராஜ். ஓகே ஓகே. ஆ ஆ சொல்லுங்கள், நீங்கள் கேளுங்க, நீங்கள் பேசுங்க. ம் ஆ ஆ சொல்லுங்க. என் பேர் வேதகிரியா. வேதகிரி. நான் மலாக்கா மலேசியாவிலேருந்து வந்திருக்கோம். ம், இவங்க தான் என்னோட மனைவி. எனக்கு வந்து ஆரம்பத்தில் இவங்களை திருமணம் பண்ணது 1995, அப்போதான் ஆரம்பித்தேன் தேடுதல்னு சொல்லிட்டு. போய் பார்க்காத சுவாமிகள் இல்லை, கேட்காத குருமார்களோட ஸ்பீச் இல்லை, எத்தனையோ செமினெல்லாம் நம்ம ஏற்பாடு பண்ணி வருஷக்கணக்காக நடத்தியிருக்கோம். செமின் அந்த மாதிரி மோட்டிவேஷன், இது குருமார்களை பற்றி பேசுவாங்க நிறைய செஞ்சு எல்லாம் முடிச்சுட்டு இப்போ ஒரு 2 வருஷமாக தான் எல்லாத்தையும் விட்டுட்டேன். எதை தேடி என்ன தேடி, புண்ணியம் இல்லை. பிரபஞ்சம்னு ஒன்று இருக்கு, இயங்கிட்டு இருக்கு, எனக்கு என்ன வேணுமோ அது கொடுக்குது, நான் அதுக்கு திருப்பி பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். இடையில தான் இப்போ ஒரு 4 ஸ்பீச் உங்களோட ஸ்பீச் எல்லாம் அனுப்பி விட்டாங்க. கேட்டுட்டு கூட என்னோட எண்ணம், அப்படி தவறா சொல்லி தான் மன்னிச்சிருங்க, கேட்டுட்டு கூட நினைச்சிட்டேன் இதுவும் அதே ஒரு மாயை தான், அது போதும், இதுக்கு வந்துட்டு எனக்கு ஒண்ணுமே வேணான்ட்டு நான் பாட்டு நான் உட்காந்துருப்பேன். பிரார்த்தனை சொன்னா எங்க 2 பிள்ளைங்களுக்கு குடும்பத்துக்கு நல்லா இருக்கணும் பிரபஞ்சத்திலேருந்து. ஏன்னா நான் கனவு காணாதெல்லாம் எனக்கு கொடுத்துருக்காரு பிரபஞ்சத்திலேருந்து. எனக்கு கனவு காணாதது, நான் எதிர்பார்க்காதது எல்லாமே எனக்கு பிரபஞ்சத்திலேருந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அது என்னோட எண்ணம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு, எல்லாரும் நல்லா இருக்காங்க. வாய், நான் என்னத்துக்கு போய் தேடணும்? இன்னும் எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், இதே போதும். ஏன்னு சொன்னா என் சுத்தி எல்லாரும் சைனீஸ், நான் ஒரே ஒரு தமிழன் தான். பாஸ்கெட் பால்ஸ்னா மலேசியா போறாலே ஒரே ஒரு தமிழன், வாய்ஸ் பிரசிடென்டா இருக்கேன், ரெஃப்ரி சேர்மனா இருக்கேன், ஃபிபா ரெஃப்ரியா இருக்கேன், தனிக்க குப்ஷன் இதெல்லாம் வந்து முன்ன பண்ண நான் விளையாடாதது, சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தட்டுக்கு தட்டுக்கு விளையாண்டனால அப்படி இப்படி இப்ப அந்த அளவுல எனக்கு நல்லா இருக்கேன். நான் பிள்ளைங்கள நல்லா இருக்காங்க, மனைவி எல்லாம் நல்லா இருக்காங்க. அதனால ஒரு மாயை தான், இதுக்கு வந்துட்டு ஒண்ணுமே வேணான்ட்டு நம்ம சாம உட்காந்துருந்தேன். 2-3 வாட்டி வந்து நீங்கள் சும்மா இல்லை, ஒன்றும் வேணாம், இதை கேளுங்க அப்படின்னாங்க. ஒரு நாள் வந்து ரொம்ப வேணாம், நீங்கள் சும்மாவே இருங்கன்னாங்க. இவங்க கண்ணோட கண்ணு பார்த்து நான் நினச்சிக்கிட்டேன், சரி இது ஒரு மாயா தான் பார்ப்போம் அப்படின்ட்டு வந்து சொல்லி கொடுத்தாங்க. சும்மா இருங்க, இப்படி போங்க, இப்படி போங்க, இப்படி போங்கன்னு 2-3 வாட்டி சொல்லி கொடுத்தாங்க. நானும் 2-3 வாட்டி செஞ்சேன், என்னடா வாழ்க்கை இது அப்படின்ட்டு விட்டுட்டேன். அப்புறம் அவங்க சொன்னாங்க, ஐயா இந்த மாதிரி நான் போகிறேன், நீங்களும் என் கூட வரீங்களான்னு. இது வரைக்கும் நான் அவங்களுக்கு துணையை தான் வந்தேன், நான் தவிர அதான் சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க. நான் வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி பேசி இந்த மாதிரி வருவோன்றது எனக்கு உண்மையில தெரியாது. எங்கெங்க போறாங்கன்றது கூட இவங்க சொல்ல சொல்ல இந்த மைண்ட்ல நிக்காது. 3-4 வாட்டி திருப்பி நான் அந்த மாதிரி கேட்கவே மாட்டேன்.
மூணு நாள் திருப்பி திருப்பி கேட்பேன் நான், எங்க போறோம், எங்கெங்க போறோம், யார யார பார்க்க போறோம் அப்படின்னு. அந்த நிலைமையில தான் நான் இருந்தேன், இப்போ வைக்கிற அது அப்படிதான் இருக்கேன். ஓகே ஓகே, அதான் எனக்கு. ஆனா இப்போ இப்போ நீங்க வந்திருக்கிறது வந்து ஒரு இன்னும் ஒரு பெரிய ஓப்பனிங் ஆக போகுது. இந்த உலகத்துல நிறைய பேர் எல்லாருமே வந்து அந்த திருப்தி திருப்தின்ற ஒரு லெவல் இருக்கு. வந்து மிருகங்களுக்கு அது அது அதான் நீங்க நீங்க அட்வான்ஸா போறீங்க, நான் இன்னும் நீங்க அட்வான்ஸாவே போறீங்க. அந்த அவ்வளோ தூரம் ஆரம்பிக்க வேண்டான்ற அளவுக்கு வந்து ஆமாம். இப்போ ஒரு ஹவுஸ் ஒய்ஃபுக்கு, பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபுக்கு, மாமனார் மாமியார் மைத்துனர்கள் அப்படின்னு இருக்கிற ஒரு ஹவுஸ் ஒய்ஃபுக்கு, அவங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு வேளை காத்தால் அந்த வீட்டில் இருக்கிற ஒரு 10 பேரும் சாப்பிட்டு முடித்து இது பண்ணி அந்த கச்சேரி கரெக்டாக போச்சுனாலே அப்பாடா முடிஞ்சதுன்னு இருக்கும் இல்லையா. அது ஒரு கடமை இல்லை, ஒரு பொறுப்பு இல்லை. ஸோ பொறுப்பு நிறைவேறும் போதெல்லாம் திருப்தி வரும், அப்புறம் ஏங்கினது கிடைக்கும் போதெல்லாம் திருப்தி வரும். புரியுதுங்களா? நல்ல வேலை கிடைக்கல, கிடைச்ச வேலையில் திருப்தி இல்லை அப்படின்னு இருக்கும் பொழுது ஒரு நல்ல வேலை, நல்ல வேலைன்னு எதையும் இமேஜின் பண்ணின்னு இருந்தோம் நம்ம, இதில் அதில் பணம் கிடைக்குது பணம் கிடைக்கல, ஆனால் அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல வேலை, எனக்கு பிடிச்ச வேலை தான் என்னுடைய அந்த நல்ல வேலை அப்படின்னு நம்ம நினச்சது கிடைக்கும்போது ஒரு திருப்தி வருது, நினச்சதை சாப்பிடும்போது ஒரு திருப்தி வருது, நினைச்ச பெண் கிடைக்கும் பொழுது, இந்த மாதிரியான சைக்காலஜி இருந்தால் நல்லா இருக்குமே நம்மளுக்கு அப்படின்னு நினைக்கும்போது ஒரு திருப்தி வருது, இந்த மாதிரி கணவன் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கும்பொழுது அந்த திருப்தி வருது. இது எல்லாமுமே வந்து இறைவன் வந்து மெகா செட்டு போட்டு பிறவிகளுக்கு பாடம் எடுக்கிறார், பெரிய செட்டு மெகா செட்டு பிறவியே கொடுக்குறார். அதுதான் இங்கே வந்து பெரிய வினோதமாக விந்தையாக நடக்குது. இப்போ வந்து எல்லாருமே இங்கே இருக்கு, இங்கே இப்போ இந்த செகண்டில் இந்த பிரபஞ்சம் வந்து கம்ப்ளீட்டாக இது வந்து கண்டிஷன்டு பாஸ்ட். கண்டிஷன்டு பாஸ்ட்டுன்னா என்ன அர்த்தம், காரண காரியத்துக்கு அகப்பட்ட எல்லாமுமே. ஒரு அணு வந்து இப்போ இந்த நம்ம முன்னாடி இருக்கிற ஸ்பேஸாக இருக்குதுன்னா அதுக்கு முன்னாடி அந்த அணு இல்லை. இந்த நிமிஷம் இருக்கிற அணு இந்த வெட்ட வெளி வந்து புதுசு, திருப்பி அதுவே தன்னுடைய எனர்ஜியை கொடுத்துட்டு புது அணுவை உற்பத்தி பண்ணுது, திருப்பி பழசு தான் புதுசாகுது. புரியுதுங்களா? சூரியன் பழசு, ஆகாயம் பஞ்சபூதங்கள் பழசு. புரியுதுங்களா? இப்போ வந்து அடிப்படை என்னங்க, நான் போர்டில் போடுறேன், அடிப்படை வந்து பஞ்சபூதங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு. இது என்னது? பௌதிக பிரபஞ்சம், எல்லாம் பௌதிகம், என்னென்ன சாலிட் மேட்டர் இதெல்லாம் கரெக்டா, மேட்டர்னுடைய விதவிதமான கலவைகள். இது இதில் வந்து ஃபஸ்ட்டு பூதம் வந்து ஆகாயம், ஆகாயம் வந்து அப்படியே தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கு, வெற்று ஆகாயம். இந்த வெற்று ஆகாயத்தினுடைய சயின்ஸை தான் வந்து சயின்ஸ் முடிச்சிடுச்சு. என்ன சொல்லுது அது, இந்த ஆகாயத்துக்குள்ளே இருக்கிறது ஃபஸ்ட்டு ரொம்ப பேஸில் இருக்கிறது வந்து டார்க் எனர்ஜின்னு சொல்லுது. அப்புறம் இதுவே வந்து டார்க் மேட்டர், இது வந்து 68%, இது வந்து 27%, மொத்தம் இதுவே 95% இன்விசிபிள் இன்டேஞ்சிபிள் யூனிவர்ஸ். போருமா? இது வந்து இன்விசிபிள் இம்பர்சீவபிள் இன்டேஞ்சிபிள், இது வந்து பிரபஞ்சம் காஸ்மாஸ், இதனோட தன்மை இந்த 95%. மீதி 5% தான் நம்ம பர்சீவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். யார் பர்சீவ் பண்ணுறது? நம்ம பர்சீவ் பண்ணல, சயின்டிஸ்ட். லேட்டஸ்ட் இன்னைக்கு சயின்ஸ் பண்ணிட்டு இருக்காரு தெரியுங்களா, அவர் நாசாவில் உட்காந்துக்கிட்டு பர்சீவ் பண்ணுறது, காஸ்மாலஜிஸ்ட் அவங்க பர்சீவ் பண்ணுறது, அண்டவியல்னு பேர் இருக்கு, பேரண்டவியல் காஸ்மிக் சயின்ஸ், அதை பர்சீவ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ரிமைனிங் 5% தான் பண்ணிட்டு இருக்கார். இதுதான் பர்சீவபிள். இதில் தான் ஸ்டார்ஸ் இருக்கு, ஸ்டார்ஸ் நம்மளுடைய சன்னு, அந்த ஸ்டார்ஸை சுற்றி பிளானட்ஸு மூன்ஸு
பிளாக் ஹோல்லாம் இதில் வருது, டார்க் எனர்ஜி டார்க் மேட்டரில். இது வந்து இந்த 5% கபலீகரம் பண்ணுற அளவுக்கு இருக்குது. இதில் ட்ராப் ஆன ஒளிக்கு கூட வெள்ள வராது. என்னங்க டார்க் எனர்ஜிக்கு டார்க் அதுக்கு பியாண்டா அதுக்கு பி அதான் சொல்லுங்க. இப்போ வந்து இந்த சயின்டிஸ்ட் பார்க்கறதே இவ்வளோ தான் பார்க்குறாங்க, இதை தான் பார்க்குறாங்க சயின்டிஸ்டே. மீதி எல்லாம் பேச்சாக தான் போய் முடியும். சயின்டிஸ்டுக்கு அவைலபிள், நான் தான் நம்ம லேமேன், நம்மளை விட்டுருங்க. சயின்டிஸ்ட்டுக்கே இந்த 5% இருக்கிற ஸ்டாரை தான் அவங்க பார்த்துட்ருக்காங்க. நான் தான் நான் இப்போ 2-3 சதங்கமாக சொல்லிட்டுருக்கேன். நம்மளோடது ஒரு குறுக்கு சந்தம் இந்த இடத்துக்கு பக்கத்தில். இந்த குறுக்கு சந்தையில் மொத்தம் 55 லட்சம் இது இருக்கான், என்னது அது பிளானட்ஸ் எர்த்து மாதிரியே. 3 நாளில் சுற்றுற பூமியெல்லாம் இருக்கான் ஸ்டாரை பொறுமா. நம்மளுடைய 72 ஹவர்ஸில் அதுக்கு ஒரு வருஷம், 72 ஹவர்ஸே ஒரு வருஷம்னா பாருங்க, அவ்வளோ ஸ்பீடாக சுற்றுது, அவ்வளோ ஸ்பீடாக அது கிராவிட்டி இழுக்குது அந்த ஸ்டார் அந்த பிளானட்டை. அந்த மாதிரி 50 எர்த்து இருக்குது, 50 லட்சமோ 55 லட்சம் எர்த்தோ இருக்குது. ஜஸ்ட் ஒரு குறுக்கு சந்தில் 5%. சில ஸ்டார்ஸில் வந்து நம்மளை விட இன்டெலிஜென்ட் பீயிங்ஸ் எல்லாம் இருக்காங்க. எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருந்தாலும் எல்லாருமே தே ஆர் காட் இன் தர் ஆப்ஜெக்டிவிட்டி, அதாவது எதிரிட்டு தான் பார்க்குறாங்க அவங்க. புரியுதுங்களா? நம்ம ஒரு பிறந்த வயிற்றுலேருந்து வெளில வந்த குழந்தைக்கு அது வரைக்கும் கண்ணை முடிந்த குழந்தை வெளியிலேருந்து கண்ணை கூசுது இல்லை, ஏதோ ஒளிமயமாக இருக்குது, ஏதோ சத்தமயமாக இருக்குது. அதுக்கு ஒரு குட்டி கூண்டு மனம் இருக்கும் இல்லை பிறந்த குழந்தைக்கு சொல்கிறேன். ஸோ அது கூட ஆப்ஜெக்டிவிட்டி தானே, எதையோ கேட்குது, எதையோ ஒளிமயமாக பார்க்குது, எதையோ டச் பண்ணுது, அப்புறம் பால் குடித்து டேஸ்ட் பண்ணுது, அம்மாவுடைய உடம்பை ஃபீல் பண்ணுது, குரலை ஃபீல் பண்ணுது. தனித்தனியாக அதுக்குள்ளேருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் தான், ஆக்சுவலாக உள்ளேந்து தான் வருது. அம்மாவை அதுதான் தேர்ந்தெடுத்து வந்து பிறந்திருக்கு. இந்த மாதிரி அம்மா இருந்தால் தான் எனக்கு வந்து என்னுடைய மனத்துக்கு வந்து வென்டிலேஷன் ஃபுல்லாக, என்னுடைய நான் நினச்சதுக்கெல்லாம், நான் நினச்சதுன்னா நான் இருந்துக்கிட்டே இருக்குது, அதுதான் நம் மெய்ஞானத்தினுடைய அடிப்படை உண்மை. ஆனால் இந்த நானை இவங்க விட்டுடுறாங்க. நான் ஈகோ மெய்ஞானத்தை விட்டுட்டாங்க. இது பூரா மெட்டீரியலாகவே போயிட்டுருக்கு இந்த இடத்துல. முக்கியமாக எல்லாம் மேட்டர் மேட்டர் மேட்டர். நான் தான் சொல்கிறேன், சயின்டிஸ்டுக்கெல்லாம் நம்ம எடுக்கணுன்றேன். அவங்களுக்கு லிங்கே தெரியல. என்ன லிங்க்கு? நீ வந்து முதல் நாள் ராத்திரி வரைக்கும் அந்த இதை பார்த்துக்கிட்டு இருக்க, ஒரு பர்டிகுலர் இடத்தை கண்டுபிடிச்சி அது வந்து 3 நாளில் சுற்றுதுன்ற, இல்லாட்டி வந்து 3000 நாள் எடுத்துக்குதுன்ற, விதவிதமாக எனக்கு கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். அங்கே கூட ஏலியன்ஸ் இருக்க சான்ஸ் உண்டு, அது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் வந்து உன் மனசுக்குள்ள மனசுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மனசை பற்றி நீ ஏன் விசாரிக்கலை? அந்த மனசை நீ வந்து ஏன் வந்து உன்னுடைய உடம்பளவாக ஆக்கி தலைக்குள்ளே இருக்கிற மூளை மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த மூளையிலேருந்து நீ வந்து அந்த விஞ்ஞான ஆராய்ச்சியெலாம் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு தொடர்ச்சியை வச்சுக்கிட்டு இருக்கே, அந்த தொடர்ச்சியை வச்சுட்டு இருக்கிற உங்ககிட்ட இருக்கிற சென்டர் என்னது? அது தூக்கத்தில் நீயே இல்லாமல் போய்டுற, உயிர் பிரஜையே இல்லை. அத்தோடு நீ கண்டுபிடிக்கிற ஆராய்ச்சி, நீ போயின்னு இருக்கிற அந்த லேபரேட்டரி, கடைசி ஃபைண்டிங் வரைக்கும் நீ முதல் நாள் ராத்திரி வரைக்கும் பண்ணது எல்லாம் வந்து ஒரு நடுவில் ஒரு இருட்டு பீரியட் மாதிரி. நீயும் இல்லை, பிரபஞ்சமும் இல்லை, உன் ஆராய்ச்சியும் இல்லை, எதுவும் இல்லை. திருப்பி கரெக்டாக எப்படி வந்து அங்கே பொருந்துது? பொருத்துறவன் யாரு? கண்டினியூட்டி கொடுக்குறவன் யாரு? நம்மக்கிட்ட ஆராயறவனை தான், நம்ம வெளியில் பூமி ஆராயிட்டோம், பிளானட் ஆராயிட்டோம், கடவுள் தொகுள ஆராயிட்டோம். அந்த 6000 நம்மக்கிட்ட யாருன்றது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறது தானே முக்கியம். கை எடுத்து சாதத்தையோ இதையோ எடுத்து வாய்க்குள்ளே போடுது, நாக்கு வந்து அந்த டேஸ்ட் பட்ஸ் மூலமாக ருசிக்குது, 6 சுவையும் வேற இருக்குது அதுக்குள்ள. ஒரே டேஸ்ட் பட்டு கேப்பபிள் ஆஃப் பர்சீவிங் 6 டேஸ்ட் இல்லையா? எந்த இடத்துல போட்டாலும்
ஒரு ஒரு தித்திப்பை போட்டிங்கன்னா கூட அங்கே இருக்கிறது தித்திப்பை தானே ஃபீல் பண்ணுறது. அதுக்கு முன்னாடி வந்து அந்த எம்டி டங்கு, வெறும் சலைவாக இருக்கிற டங்குக்கு டேஸ்ட்லெஸ் அப்படின்னா ஞானம் டேஸ்ட் பட்டுக்கும் கீழே தானே இருக்கணும், எம்டி ஸ்பேஸில் தானே இருக்கணும், கரெக்டா? இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க, கேட்டுட்ருக்கீங்கல்ல, இப்போ உள்ள ஸ்டில்லாக தானே இருக்கீங்க. புஸ்தகம் படிக்கிறீங்க, ஆக்சுவலாக யூ டோன்ட் ஈவன் ரீடிங் இஸ் நாட் திங்கிங் இல்லையா, அப்படியே போகுது. இது போகுது ஸ்டில்னஸ், ஸ்டில்னஸ் மாத்திரம் இருக்கும். படம் பார்க்க போகிறீங்க, நீங்கள் படம் பார்க்கும்போது அப்படியே ஷார்ட்டுக்கு போய் ஷார்ட் உள்ளே பேசிக்கிட்டா இருக்கீங்க, கம்ப்ளீட் ஸ்டில்னஸ். பின்னாடி வந்து யார் எங்கே கிராஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது. அப்படி பார்ந்து அந்த குழந்தை எப்படி மறைச்சிக்கிட்டா அப்படி திரும்பி எட்டி பார்க்குற மாதிரி தப்புன்னு அப்படி திரும்பி அந்த கண்டினியூட்டி பார்க்கும்போது பார்க்குறவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டில்னஸும் சைலன்ஸும் குடிக்கொண்டு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அதை பற்றிலாம் ஆராயணும். மனித இனமே ஊர்ந்து படத்தை பார்க்குறீங்க, வீணா வாசிக்கிறீங்க, பாடுறீங்க, உங்களுக்கே தெரியல எங்கேருந்து வந்து உங்கள் குரல் வந்து அப்படி ஆலாபனை பண்ணி அந்த வார்த்தைகளை பாட்டாக பாடிக்கிட்டு இருக்குன்னு. ஆனால் வந்துக்கிட்டே இருக்குது, கோகசிவாக வருது, ஆனால் அந்த புள்ளியில் ஒன்றும் இல்லை. எந்த இதையும் சாப்பிட்றீங்க, உங்களுக்கு வந்து நல்ல நீங்கள் சாப்பாட்டு பிரியராக இருந்தீங்கன்னா என்ன அனுபவித்து சாப்பிட்றீங்க, கவளங்கவளமாக சாப்பாடு உள்ள போதே தவிர டேஸ்ட்டை சுகிக்கிறவன் யார், அது ஸ்டில்னஸ் தானே. எப்படி இருக்கு சொல்லு அப்படின்னு ஒரு ஸ்வீட்டை வச்சுட்டு உங்களை சொல்ல சொல்கிறாங்க வச்சுங்க, அவங்க பண்ணி கொடுத்துட்டு சொல்கிறாங்க வச்சுங்க, நீங்கள் டைம் எடுத்துக்கிறீங்கல்ல, ஹூ இஸ் தட் பர்சன், வேர் தட் ஹேப்பன்ஸ், வாட் இஸ் த ஸ்டேட் ஆஃப் தட் ஹேப்பனிங், தட் ஹேப்பனிங் டேக்ஸ் பிளேஸ் இன் சைலன்ஸ். லெட்டர் வந்திருக்கு, என்னங்க இவங்க என்ன எழுதியிருக்காங்க எனக்கு புரியலைங்க, நீங்கள் பாருங்க என்ன. ஆக்சுவலாக நீங்களும் தான் படிக்கிறீங்க, அவங்க படித்த அதே லெட்டர்ஸை நீங்கள் படிக்க போகிறீங்க, அதே வேர்ட்ஸ் தான் படிக்க போகிறீங்க, ஆனால் உங்கள் கவனம் வேறையாக இருக்குல்ல, அந்த கவனம் படிக்கும்போது சைலண்ட்டாக தானே இருக்குது, யோசிக்கிறது எல்லாம் சைலண்ட்டாக தானே இருக்குது, ஸ்டில்னஸில் தானே இருக்குது. இது தானே ஆக்சுவலாக கடவுளாக இருக்க முடியும், அதாவது கிட்டத்தட்ட கடவுளினுடைய எல்லா சக்திகளையும் வச்ச அந்த புள்ளியாக இருக்கணும்ல, அது கரெக்டா இல்லையா? அதை வந்து என்ன பண்ணுது, இந்த பழக்க வாசனையினால இந்த ஈகோன்றது வந்து இந்த விஞ்ஞானமும் எல்லாமும் ஆன்மீகம், இங்கே நடக்கிற ஆன்மீகமும் பௌதீகமாக தான் நடக்குது. உங்களை வந்து ஃபஸ்ட்டு உடம்பாக தான் கருதுறாங்க, வாங்க வாங்க நீங்கள் வந்து இங்கே நின்று பாருங்க அப்படின்றாங்க சாமியை. நம்மளுக்கு பார்க்குறவனே யாருன்னு தெரியாது, நம்மளுக்குள்ளேருந்து அவரும் காமிக்கிறவர் யாருன்னு அவருக்கும் தெரியாது, அர்ச்சகரே அவர் யாருன்னு தெரியாது, அங்கே உள்ள இருக்கிறது வந்து எதுக்கு படைச்சிருக்காங்க அந்த அந்த சித்தர்களும் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் அப்படின்னு அவருக்கு தெரியாது. மொத்தத்தில் வந்து எல்லாருமே கோட்டை விட்டுட்டோம், இது எல்லாமே கிட்டத்தட்ட ஆழ் இருக்கும், அப்படியே ஆழ் இருக்கும். இதை தான் நான் இப்போ சும்மா இருக்க சொல்கிறேன், அதையே பிடிச்சிக்கோங்கன்றேன். ஏன்னா அதுதான் ஃபவுண்டேஷன் ப்ராசஸ், அதை பண்ணுறவனே பக்கத்தில் நின்று பாருங்கோ, உங்ககிட்ட வந்து யார் கவனிக்க போகிறவன், யார் கேட்க போகிறவன், யார் பேச போகிறவன், அவங்ககிட்ட கான்ஃபிகர் ஆகிறது அப்புறம் வேர்ட்ஸு ஸ்டேட்மெண்ட்ஸு சென்டென்சஸ்ஸு, புரியுதுங்களா? எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் போட்டுறாதீங்க, ஆ ஓகே நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்னா நீ யூஆர் க்ளோசிங் டவுன் த இன்குவைரி. இன்குவைரி ஷுட் நாட் பி நெவர் பி க்ளோஸ்ட் பிகாஸ் நோன் ஹஸ் ஃபவுண்ட். இஃப் பீப்புள் ஹவ் ஃபவுண்ட் தி எர்த்கள் எர்த் கேனாட் பி லைக் திஸ் மிசரி, ஃபுல் ஆஃப் மிசரி, காம்படிஷன், கம்பேரிசன், ஃபைட்டு, கான்ஃப்ளிக்ட்டு, கரெக்டா? ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டா போட்டி, சண்டை, சச்சரவு, இனம், மதம், மொழி, டேலண்ட்ஸ், வாய்ப்புகள், வாய்ப்பின்மை, ஏழ்மை, பணக்கார நாடு, வல்லரசு, நலிந்த அரசு, எல்லாரும் இதெல்லாம் மனிதங்களை பற்றி தானே பேசணும் நம்ம, கரெக்டா? ஏன் இது இதனால் கோட்டை விட்டோம்,
ஃபவுண்டேஷனல் ப்ராசஸ் வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு 2 வயசுக்கு பிளே ஸ்கூலில் போட்டால் கூட அது எப்படி அந்த பொம்மையை வச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கு, அதுக்கிட்டேருந்து எங்கேருந்து கவனம் வருது, அது நிஜமாகவே சைலண்டாக இருக்கா இல்லையா? பெரிய கல்யாண சேத்திரத்தில் ஒரு டாயை வாங்கி கொடுத்தா கூட 100 பேர் 100,000 பேர் இப்படி நடந்து போயிருந்தா கூட அது மாட்டுக்கு விளையாடிக்கிட்டு இருக்கு, அதுக்கு எப்படி கவனம் செதறாமல் இருக்குது, டயர்டும் ஆகாமல் இருக்கு? நம்ம வந்து ஸ்பெஷலிஸ்டாக ஆகிடுறோம் இங்கே, புரியுதுங்களா? ஒவ்வொரு துறையும் எடுத்துக்கிறோம், அதையே பேராக வேற போட்டுக்கிறோம். ஐ எம் எ டாக்டர், ஐ எம் எ சயின்டிஸ்ட், ஐ எம் என் என்ஜினியர், ஐ எம் எ குக், ஐ எம் எ சோ அண்ட் சோ, ஐ எம் என் எம்டி. இது எல்லாம் அக்வயர்டு அப்ஜெக்டிவ் மேட்டரை பற்றிய சயின்ஸாக தான் இருக்க முடியும். இதுக்கு அவந்தோம் இங்கே. நீங்கள் இப்போ உலகத்துக்கு எடுத்து நீங்கள் ஏன் காட்டணும்னு நினைக்கிறீங்க? உலகம்ன்றது திருப்பி என்ன? நீங்கள் தானே, உங்களுடைய வேறு பேரில் ஒருத்தர் இருக்கார், அவர் தானே உலகம். அவருக்கு உங்களுக்கு நீங்கள் ஏன் வந்து அவருக்கு ப்ரூவ் பண்ணணுன்ற அளவுக்கு ஓயாமல் உங்களுக்கு இருக்குது? எதுவாக இருந்தாலும், பொருளாக இருந்தாலும் சரி, இது வந்து உள்ளே நீங்கள் பார்க்க வேண்டியது, அதே மாதிரி அவரும் பார்க்க வேண்டியது தானே. இது நான் இப்போ சொல்கிற விஷயம் என்ன, எழவே எழாதது, ஆனால் அதுதான் நம்மளுடைய எல்லா எண்ணங்களுக்கும் அடித்தள ப்ராசஸாக இருக்குது. என்னது இது? புஸ்தகம் படிக்கிறேன், புஸ்தகம் படிக்கிறேன்னா லைன்ஸ் போகுது, எல்லாம் போகுதே தவிர அதனுடைய இன்டர்பிரிட்டர் வேறு. ஆனால் அதுக்கு அடித்தளமாக அன்மூவிங் ப்ராசஸ், ப்ராசஸர் ஒன்று இருக்குது, நகரவே அசையவே அசையாத. அது அசையாமல் இருந்தால் தானங்க நீங்கள் அதுக்கு மேலே இதை வந்து வேதகிரி வந்து படிக்க முடியும். வேதகிரின்ற ஒப்பிடப்பட்ட நாலேஜ் தானே உங்களுடைய சென்டராக இருக்க முடியும் இப்போ, கரெக்டா? அது தானே எப்படி ப்ரௌஸ் பண்ணுது. அப்புறம் சென்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஹேண்டிகேப்டு சென்சஸ், ஊனக்கண்ணுன்னு வாங்க தமிழ் அடியார்கள்லாம் இதை, ஊனக்கண். ஊனக்கண்ணுன்னு என்ன? இட் இஸ் பார்ன் அவுட் ஆஃப் டெஃபிஷியன்சி, இட் இஸ் நாட் ஏ ஃபுல்ஃபில்டு ஐ. ஏன் கண் ஏன் இங்கே மொத்தம் இருக்கணும்? ஏன் எங்கள் இருக்க புருஷ சூக்தம்னு ஒன்று இருக்குது, அதில் வந்து சகசிராட்சான்றாங்க, 1000 கண்ணுடைய ஆள் படமே வந்திருக்கு. அப்படின்னா எல்லா இடத்துலையும் எல்லா கெப்பாசிட்டிஸும் இங்கே இருக்குது, ஆனால் வெளியில் இருக்கிறது வந்து லோக்கலைஸ்டாக வந்து எம்டி மாதிரி இருக்குது கெப்பாசிட்டிஸ்லாம், புரியுதுங்களா? நம்மக்கிட்ட வந்து எல்லாம் வந்து சேனல் எடுக்குது. அப்படின்னா என்ன, நம்ம மினியேச்சர் காடு இது. எது இது? இது வந்து மினியேச்சர் காடு. மினியேச்சர் காட்லினஸ்ஸே இது நான். அதை விட்டுவிட்டாதே, அதையும் ஒத்துப்பாரு. அது இது மேலே எழுந்துக்கிறது. இதெல்லாம் வந்து இந்த 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 பஞ்சபூதங்கள்னால கட்டப்பட்ட கலவை தான் நம்ம மனம். அதாவது ரெண்டாவது வந்து காற்று, ஏன்னா ஆகாயத்தை வியாபகமாக அடைக்கிறது காற்று. மூணாவது நெருப்பு, 4 நீர், 5 மண். இது இதனுடைய சூக்ஷும லெவல்னு ஒன்று இருக்குது. இது வந்து ஸ்தூல லெவல் கிராஸ், இது கிராஸ் மேனிஃபெஸ்டேஷன். கிராஸாக பிரம்மாண்டமான ஆகாயம், பிரம்மாண்டமான எர்த்து, நிறையா பிளானட்ஸு, புரியுதுங்களா? அந்த மாதிரி பிரம்மாண்டமான காற்று மண்டலம், இதுக்கு ஒரு அட்மாஸ்பியர், புரியுதுங்களா? அது பூரா வந்து சூரியனால் நெருப்பு பர்வேடாக இருக்குது, ஹீட் கிளைமேட்டை. அதை பூரா சமுத்திரங்களால் வியாபிக்கப்படும். உயிர்கள் வரணும்ல, ஏன் உயிர்கள் வரணும், ஏன் சமுத்திரம் இருக்கணும்? சமுத்திரத்தினுடைய சூக்ஷ்ம அம்சம், நெருப்பினோட சூக்ஷ்ம அம்சம், ஆகாசத்தினோட சூக்ஷ்ம அம்சம் எல்லாம் வேறு லெவலில் வந்து சயின்ஸே கண்டுபிடிக்கவே முடியாது. சயின்ஸ் வந்து செல்லு வரி, செல்லுலேருந்து தான் ஆரம்பிக்குது. கேன்சரை செல் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறாங்க ஒரு கட்டியில், அதுக்கு தான் பயாப்சி எடுக்கிறாங்க. உடனே அதையே ரிமூவ் பண்ணிடலாம் அந்த பார்ட்டியே அப்படின்னு அதை ரிமூவ் பண்ணுறாங்க. அந்த செல்லுக்கு அந்த மாதிரி கேன்சர் வரட்டும், நல்ல ஹெல்தி செல்லாக இருக்கட்டும், அந்த தன்மை எங்கேருந்து வருதுன்றதை சயின்ஸ் கண்டுபிடிக்க மாட்டேன்றது. மொத்தத்தில் என்ன, ஒரு ஒரு செல் இருக்கு வச்சுங்க, நம்ம உடம்பினோட ஒரு செல், ஒரு டாட் இது போடுறேன், இது வந்து ஒரு செல், உயிரணு. செல்லுன்னா உயிரணு. இதுக்கு வந்து ஒரு பெரிய மனிதனுக்கு உண்டான அத்தனை சக்திகளும் இந்த ஒரு செல்லில் இருக்குது. போருமா, ஒரு 6 மனுஷன் வந்து இஸ் மேட் அப் ஆஃப் 40 trillion செல்ஸ். அதனுடைய அத்தனையும் வந்து 40 trillion ஒரு உயிரணுக்களும் ஒரு உயிரணுவில் இருக்குது.
அந்த உயிரணுவும் அம்மா வயிற்றில் கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லா இடத்துலையும் இருந்தது. இன்னும் சூக்ஷ்ம லெவல், அந்த சூக்ஷ்ம லெவல்லாம் இவங்க போகவே முடியாது. அதுக்கு ஆக்சுவலாக வந்து செல்லுன்றது மேட் அப் ஆஃப் மாலிக்யூல்ஸ், டூ ஆர் மோர் மாலிக்யூல்ஸ், கரெக்டா? டூ ஆர் மோர். இந்த மாலிக்யூலில் வாட்டர் மாலிக்யூல்னு சொல்லப்படுற ஒரு மாதிரி ஜடத்தன்மை கொண்டதும் இருக்குது, உயிரினமும் இங்கேருந்து வருது. டூ ஆர் மாலி ஓர் மோர் மாலிக்யூல்ஸில் ஒரு செல் வருது, ஒரு செல் அமீபாவே உயிரினம். அது 4 பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி வந்ததுன்னு சயின்ஸ் கண்டுபிடிச்சது. மொத்தம் 14 பில்லியன் வருடங்கள் தான் இந்த பிரபஞ்சத்துக்கு வயசு இவங்க பிரகாரம், புரியுதுங்களா? அதுலேருந்து வந்து அதுலேயும் வந்து இவங்க இன்னும் டார்க் எனர்ஜி டார்க் மேட்டர்லாம் நிறைய குழப்பம் இருக்குது அவங்களுக்கு. ஏன்னா அதுக்கெல்லாம் அவங்களுக்கு டேட்டாக்கு எதனா பண்ணுறதுக்கு ப்ராசஸ்க்கு அகப்படணும்ல பொருள், மைக்ரோஸ்கோப்புக்கோ டெலிஸ்கோப்போ அகப்படணும்ல. ஸோ எதுவும் நியூக்ளியர் அந்த இந்த சர்னில் இருக்கிற அந்த பார்ட்டிகல் ஆக்சிலரேட்டர்னு அதுக்குள்ளே அகப்படணும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு பொருளும் இல்லை. ஸோ குவாண்டம், இவங்க சொல்கிற குவாண்டம் ஃபிசிக்ஸ் எல்லாம் கடந்தது நம்மளுடைய மெயினான ஃபிசிக்ஸ். அதை உணர்ந்தாதான் இதெல்லாம் சிங்க் ஆகும். அட்லீஸ்ட் நீங்கள் போய் திருப்தியாக ஓகே ஓகே என்னவோ பண்ணுறோம், இது வந்து பொய் உடம்பு, இது பொய் சயின்ஸு, பொய் பிரபஞ்சம், காசு கோசரம், புரியுதுங்களா? இப்போ வந்து நம்ம தான் சயின்ஸாக கொடுக்குறோமே, நீங்கள் ஏன் இவ்வளோ தாட்ஸோடு இருக்கணும், நீங்கள் ஏன் இவ்வளோ உணர்ச்சியோடு இருக்கணும் அப்படின்னு பார்த்தா இந்த பயோஸ்பியரில் சிக்கிக்கிட்டோம். நம்ம மெட்டீரியல் பயோஸ்பியரில் மெய்ப்பொருளாக இருந்த மினியேச்சர் காட்லினஸ்ஸு, மினியேச்சர் காட்லினஸ்ஸாக இருக்கிற நான், அதோட லீலையினாலேயே இதுவும் வந்து தனியாக பிரியறதுக்கு சான்ஸ் இல்லை. அதனுடைய கெப்பாசிட்டியில் என்ன ஆகிடுறது, ஒரு பெரிய அகண்ட நெருப்பு எரிஞ்சிட்ருக்குங்க கொண்டத்துலேருந்து, அதுலேருந்து சீரிண்டு ஒரே ஒரு ஸ்பார்க்கு வெளில வந்து குதிச்சதுன்னா அப்படி இருக்கும். அந்த மாதிரி நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம், புரியுதா? தூங்கும் போது நம்மளுக்கு வடிவம் இல்லையே, எதுவுமே இல்லையே, குணம் குறி இல்லையே. இதே மாதிரி படிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே மொழி கிடக்க மாதிரி தானே அங்கேயும் இருக்கீங்க. படிக்கும்போது சுற்றுப்புறம் தெரியல, புக்கில் மொழிகிட்டீங்கன்னா அந்த கருத்தில் மொழிகிட்டீங்க, ஆக்சுவலாக உங்களுக்குள்ள மொழிகி இருக்கீங்க, அது ஆன்ம பொருளில் மொழிகி இருக்கீங்க. இதெல்லாம் இங்க வந்து அந்த சைடு சயின்ஸே இல்லைங்க, அது வேற தப்பு தப்பா வேற ஆன்மீகம், புரியுதா? எழுந்துன்றவனை வச்சுக்கிட்டு அவனுக்கு இன்னும் அவனை சொலிடிஃபை பண்ற மாதிரி அவன் தாட்ஸ் மூலமா அவனுக்கு ஆன்மீகம், வேற வேற உணர்ச்சிகள் எல்லாம் நீ மணிப்புலேட் பண்ணு, நீன்றவன் ஒருத்தன் இருக்கேன், ஸோ உனக்கு இன்னும் சக்திகள் கிடைக்கணும். இந்த பிரம்மாண்டத்தை விட்டு உனக்கு என்ன சக்தி கிடைச்சிடும் கேட்கறேன், உன்னுடைய ஆழ்ந்த உறக்கத்தை விட்டு நீ ஜம்ப் பண்ணி சக்தி அடைஞ்சிருவியா? அது அப்சல்யூட் லார்ட்ஷிப்பே, ஃபுல் ஃப்ரீடம், ஃபுல் இது, கரெக்டுங்களா? ஸோ மெயின் ஞானம் வந்து எளிது, இதுதான் ரொம்ப கஷ்டம். அதனால தான் நம்ம அல்டிமேட் சாதகம் என்ன, அது எப்படி இருக்கோ அப்படி இரு, தூக்கத்தில் எப்படி இருக்கு, ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கு. ஆனால் முழுமை, முழுமை கம்ப்ளீட் பை இட் செல்ஃப். உங்கள் உடம்புக்கு எப்பேற்பட்ட தெம்பு வருது, நல்லா தூங்கினீங்கன்னா, பிளேனில் கூட நீ கொஞ்ச நேரம் அப்படி அசந்தீங்கன்னா நீங்களே வலியே அதுக்கு பேச்சை நிறுத்திக்கணும், கரெக்டா? சரி நம்ம கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் ஆன்மீகத்துக்கும் நம்மளாக தான் வலியை ஆட் பண்ணணும், புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இப்போ இருக்கிற பேசுகிறவனை நிறுத்துவோம். உணர்ச்சி மயமாக இருக்கிறதெல்லாம் நிறுத்துவோம். என்ன தூக்கத்தில் உணர்ச்சியும் கிடையாது, பேச்சும் கிடையாது, உலகமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படின்னா அது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மனம், இதே நான் வந்து மனமாக நம்மக்கிட்ட பயோஸ்பியர்லேருந்து விரிக்குது, கடையை விரிக்குது, அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும்னு யார் யாராவோ இருக்க வைக்குது. இல்லை அது வந்து ஏற்கனவே இருக்கிறதுன்ற உண்மை உங்களுக்கு தெரியாது, அது ஓல்டு, அதுதான் சொன்னேன், இந்த இது பூரா கம்ப்ளீட் பாஸ்ட், பாஸ்ட் கண்டிஷனிங்ஸ். இதில் மனம் இருக்கு, அதாவது இது பூரா மனங்க, காஸ்மிக் மைண்ட, காஸ்மிக் மைண்ட்லேருந்து சும்மா நான் இது வந்து வேதகிரி, இவர் வந்து என்ன பண்ணுறாரு, ட்ரா பண்ணுறீங்க, இங்கே ட்ரா பண்ண வைக்கிறது நான், உடம்பளவா உங்களை நினைச்சிக்கிறீங்க. நினைச்சிக்கும் போதே யோசனை வந்துக்கிட்டே இருக்கும், உடம்பளவா நினைச்சுக்கிறீங்க கூட சொல்ல மாட்டேன், அப்படியே சர்வசகஜமா யோசனை, என்ன பண்றது
போகலாமா வேணாமா இருக்கலாமா கூடாதா நல்லதா கிடும் அப்படின்னு லைனாக போயிட்டே இருக்கு. அது போயிட்டே இருக்கிறது வந்து ஆக்சுவலாக இங்கேருந்து தான் அது போயிட்டுருக்கு. சரு 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 இங்கேருந்து நான் வந்து இழுக்குது, லோக்கல் மைண்டாக ஆக்குது. அந்த என்ட்ரி பாயிண்ட் நடக்கிற இடம் தான் தூக்கத்திலேருந்து எழுந்துக்கிற இடம். தூக்கத்தில் காஸ்மாஸே இல்லை, நான் இல்லாதனால காஸ்மாஸ் இல்லை. அதே காஸ்மாஸில் அஞ்சறிவு வரைக்கும் இருக்கிற ஒரு மிருகத்துக்கு யானைக்கு யானையாகவே ஃபீல் பண்ணலது, அந்த உணர்ச்சியாக தான் இருக்குது. அதுக்கு நான் இல்லை, மனமும் இல்லை. மனம் எப்படி இருக்குன்னா உணர்ச்சிமயமான மனம். எதிர்க்க இருக்கிற தன் குண்டியோடு இப்படி 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 தடவி கொடுத்துட்ருக்கோம், இல்லாட்டி அதான் கரும்பு தின்னுட்டு இருக்கோம், இப்படியும் இப்படியும் தும்பிக்கை ஆட்டிக்கிட்டு இருக்கோம். உணர்ச்சிகள் இப்படி இருக்கோன்னு தெரியாத ஒரு உணர்ச்சி. இதில் தான் நம்ம வரோம். இதே காஸ்மிக் மைண்டில் தான் யானையாக இருந்திருக்கு, இதே காஸ்மிக் மைண்டில் தான் எறும்பும் இருக்குது. அதில் நீங்கள் மனுஷனாக பிறந்திருக்கீங்கன்னா எல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கும். அந்த உணர்ச்சி இல்லாமல் வந்தோம்னா அடுத்த கிளாஸுக்கு போ, அடுத்த கிளாஸுக்கு போ, அடுத்த கிளாஸுக்கு போகன்ட்டு மனித உடலும் கோடி கோடியாக இருந்திருப்போம். ஏன்னா அதுலேயும் குட்டி குட்டி உணர்ச்சிகள் எல்லாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஞ்ஞானமும் உணர்ச்சியை கோட்டை விட்டுடுச்சு. உணர்ச்சி தான் இங்கே உயிராக மாறுது, உயிர்னு தனியாக ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் எல்லாரும் வந்து என்னை பார்க்கும் உணர்ச்சியிலையும் இருக்கீங்க, கேட்கும் உணர்ச்சியிலையும் இருக்கீங்க, எல்லாம் அசாட் தனித்தனியாக அங்கே சைலன்ஸில் போய் மெர்ஜாகுது. உங்களுடைய ஒரு சுரூபம் சைலன்ஸ், என் பேசுகிற என்னுடைய சுரூபமும் சைலன்ஸு. நான் அதில் வந்து ஆங்கர் பண்ணி உட்காந்துருக்கேன். அதனால் வந்து எனக்கு என்ன பேசினாலும் நான் பேசினாலே மாறலை, அதுவே பேசுது. நான் என்ன பண்ணுறேன், காஸ்மிக் மைண்டே யூஸ் பண்ணல, பாசிட்டிவ் யூஸ் பண்ணல. இதை இது வந்து எங்கேருந்து உருவாகுது, நான் வந்து இதனால் உருவாகுது, நான் பாஸ்ட் கண்டிஷன்ஸ்னு போட்டேன், கரெக்டுங்களா? காஸ்மிக் மைண்டுன்னு இந்த பிரபஞ்சமாக நிற்குது, இந்த பூமியை சுற்றி நிற்குது, பயோஸ்பியர். அந்த மைண்டு என்ன பண்ணுது, நீங்கள் இங்கேயே உலவிட்டு இருக்கீங்க நிறைய பாடியில். நேற்றுக்கு ராத்திரி தூங்கும் போது கூட பயோஸ்பியரை விட்டு இந்த நான் போனதுனால மைண்ட் வந்து அதனுடைய அபோர்டான இதுக்கு போயிடுச்சு, காஸ்மிக் மைண்டுக்கு போயிடுச்சு. போருமா, மைண்டு மெர்ஜஸ், லோக்கல் மைண்ட் மெர்ஜஸ் வித் காஸ்மிக். இதுக்கும் ஒரு மைண்ட் இருக்கு, இந்த நானு கீழே, அப்புறம் இன்டலெக்ட் இருக்கு. இவங்கெல்லாம் எங்கே காணோம்? நேற்றுக்கு ராத்திரி நீங்கள் ஏன் அப்புறம் ஒரு பிரச்சனையை அலசலை தூங்கும்போது? உங்கள் இருப்பே உங்களுக்கு தெரியாமல் இருந்தது இல்லை. அப்படின்னு என்ன, எல்லாம் எவ்ரி திங் இஸ் இன் காஸ்மிக் மைண்ட். இன்னும் உயிர் எடுக்காதவங்கெல்லாம் இங்கே இருக்காங்க, அது ஃபார்மில் வரல அவ்வளோ, பட் தே ஆர் வித் தாட் ஃபார்ம்ஸ். ஏன்னா இப்போவே தாட் ஃபார்ம்ஸை சயின்ஸுக்கு சயின்ஸும் எடுத்து காமிக்க முடியாது, நீங்களும் எடுத்து காமிக்க முடியாது. எல்லாமே குவாண்டம் ஃபீல்டு. மெய்ஞான கல்வியில் இது சர்வசாதாரணமாக மொத்த சயின்ஸும் தெரிஞ்சிடுது. அடாடா, இது வந்து திருப்பி திருப்பி நான் இங்கேயே வந்து இதே பூமியில் வேறு வேறு ஃபார்ம் மாத்திரம் மாறுறேனே தவிர கண்டென்ட் அதே தான். அதுதான் நான் என்ன சொல்லுவேன், இப்போ அதே மொபைல், அது புது மொபைல் மாத்திரம் கேஸ் புதுசு, புது கம்பெனி தான் வாங்கியிருக்கீங்க. முதல்ல சாம்சங் வச்சுருந்தீங்க, இப்போ ஆப்பிள் வாங்கியிருக்கீங்க. ஸோ அந்த ஆப்பிளில் தூக்கி பழைய சாம்சங் சிம் கார்டை போடுறீங்க, அதனுடைய மெமரி கார்டை தூக்கி போடுறீங்க. மெமரி கார்டுன்றது உங்களுடைய உணர்ச்சிகள், தனி உணர்ச்சிகள். இது வந்து உலகத்தோட காஸ்மிக் மைண்டோட விவகரிக்கிறது தான் சிம் கார்டு, புரியுதா? எதுக்கு மொபைல் வாங்குறீங்க? டு ஸ்பீக் அண்ட் ரிசீவ் கால்ஸ் அக்ராஸ் த குளோப், கரெக்டா? 750 கோடி மக்கள்லேருந்து உங்ககிட்ட வரலாம்ல. அந்த மாதிரி ஒரு காஸ்மிக் மைண்டுக்கு இந்த மொபைல் கேஸ் மாதிரி அந்த உடம்புல நம்ம நானுன்னு சொல்கிறோம். நானுன்னு சொல்ல வைக்கிற அதிகாரத்தை கொடுக்குறதே இந்த பாஸ்ட்டு தான், புரியுதுங்களா? யுவர் எவ்ரி ஒன் இஸ் அண்டர் கான்ஸ்டன்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த பாஸ்ட். உணர்ச்சிகள் மூலமாகவும் தாட்ஸ் மூலமாகவும் அதை யார் வந்து என்ன இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின் போது, இப்படி பண்ணிட்டாங்களே எனக்குன்னு தானே அதுக்கு அர்த்தம். ஸோ அந்த எனக்கை தான் வந்து பிடிச்சா மொத்த சரக்கும் பிரபஞ்சத்தோட ரகசியம் எல்லாம் வந்து விழுந்துடுது, புரியுதுங்களா? அதுதான் அதுதான் எனக்குன்னு சொல்கிறது வந்து எங்கேருந்து ஆரிஜினேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே அந்த எனக்கு கூட இல்லாமல் நான் கூட இல்லாமல் இருக்கிற ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்குது. ஆழ்ந்த உறக்கம் பரம்பொருள் சுரூபம். போருமா, டீப் ஸ்லீப். இது வந்து ஆம்னிபோட்டன்ஸ். ஆம்னிபோட்டன்ஸ்னா என்ன, எல்லா சக்தியினுடைய ஊற்றுக்கண். ஆம்னிபோட்டன்சி, ஆம்னி பிரசன்ஸ்,
ஆம்னிசியன்ஸ், விஞ்ஞானமாகவே இருக்குது. இதுக்கு ஒரு விஞ்ஞானம் இருக்குது. ஆழ்ந்த உறக்கத்துக்கு ஒரு விஞ்ஞானம் என்ன இருக்கு? தொழிலே படாது, அது இருப்பே அதோட தொழில், ஆகாசமாக கூட இல்லை அது. அதனால தான் நம்மளுடைய தூக்கம் தான் வந்து பரம்பொருள் தன்மையை தவிர ஆகாசம் வெற்றாதான் கிடக்கு, அது பரம்பொருள் கிடையாது. பார்த்தீங்களா? கூட நம்ம சும்மா இருக்கலாமா? இல்லை, சி சும்மா இந்த சமுதாயம்ன்றது வந்து எப்போ வருது உங்களுக்கு? நீங்கள் எழுந்த பிறகு தானே சமுதாயம். சமுதாயத்துக்கு ஃபஸ்ட்டு பாலகிருஷ்ணன் எழுதக்கூடமா இல்லையா? அப்புறம் வந்து சமுதாயம் தனியாக எழுந்துக்குதா, உங்கள் நினப்பு மூலமாக எழுந்துக்குதா? உங்கள் நினப்பில் தானே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, உங்கள் சிஸ்டர் வராங்க, உங்களுடைய ஜாப் பற்றி வருது, ஒரு ஒரு 20 கேரக்டர்ஸ் பற்றி இருக்கும், பொருட்களை பற்றி இருக்கும், உங்கள் உடம்பை பற்றி இருக்கும். அதாவது உங்களுடைய நான், என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய எண்ணில், இந்த குரூப்பில் மன சம்பந்தப்பட்டது, உணர்ச்சி சம்பந்தப்பட்டது, உடல் சம்பந்தப்பட்டது, புறமான மற்ற உறவுகள் சம்பந்தப்பட்டது, பொருள்கள், இவ்வளோ தானே உங்களுடைய கான்ஃபிகரேஷன். இந்த கான்ஃபிகரேஷன் உள்ளேந்து தானே நீங்கள் ஆக்சுவலாக உலகத்தை விரிக்கிறீங்க. தூங்கும்போது இவங்க இல்லையே, இந்த சமுதாயம் இல்லையே, அப்போ வந்து நீங்கள் சும்மா இருக்கணும்னு இல்லை, சும்மா இருந்தால் உங்களுடைய சொரூபம்ன்றதுனா அது உங்களை சாப்பிட்டுட்டு இருந்தா தான் இல்லையாங்க தூக்கத்தில். புரியுதுங்க? தூக்கம்தான் உங்களை மனத்தை எஜெக்ட் பண்ணுதே தவிர, தூக்கத்தில் மனம்ன்ற ஒரு பொருள் பொய்ப்பொருளாக இருக்கிறதுனால அது இல்லை. ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நான், என்னை, என்னால், என்னோடு அப்படின்னு அத்தனையும் உங்களுடைய உணர்ச்சி லெவலு, உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் லெவலு, உங்கள் உடம்பு லெவலு. புரியுதா? எனக்கு என்னப்பா இது இப்படி ரெண்டு நாளாக காலை வலிக்குது இருந்தது வரைக்கும் போருமா? இது எல்லாமே புற விஷயங்கள், இதுதான் சமுதாயம். கரெக்டா? இதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போகலாமா? என்னப்பா இது, அவன் பணம் கொடுக்காம ஏமாத்துறான், அவனை பற்றி பேசுறது, நினைக்கிறது, இதுதானே உலகம், இதுதானே சமுதாயம், இது தூக்கத்தில் இல்லை இல்லை. ஸோ ஃபவுண்டேஷன் ட்ரூத்தில் நான் சொல்கிற சும்மா இருன்றது அது அப்படி இருக்குப்பா, நம்ம சுரூபமே அதுதான். நான் ஃபஸ்ட்டு பிறந்தவனே இல்லைங்க. கரெக்டா? பாலகிருஷ்ணன் பிறந்தவரா? அந்த பிரஜையோடு இருப்பவரா? சரி, இந்த சமுதாயத்திலேயே நீங்கள் ஒரு வேலையில் ஈடுபடும் பொழுது நீங்களே உங்களுக்குள்ளேயே காணாமல் போயிடுறீங்கன்றது கூட நீங்கள் உணரலையே. கரெக்டா? அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு ரசித்து சாப்பிடும்பொழுது என்ன பண்ணுறீங்க? ரசிக்காமல் சாப்பிட்டீங்கன்னா தான் தாட்ஸ் இருக்கும். புரியுதா? ஆ, பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருப்பீங்க, சாப்பாட்டில் கவனம் போயிடும், சாப்பாடு வந்து ஒரு ஃபில்லிங் அப் மாதிரி இருக்கும் நடுவில். புரியுதா? ஏதோ அந்த வேலையை முடிக்கணுன்ற மாதிரி இருக்கும். ஆமாம், மெக்கானிக்கலா. இங்கே என்ன ஆயிடுதுன்னா, உங்களுக்கு வந்து இந்த சும்மா இருன்றது வந்து பிரபஞ்சத்தினுடைய சுரூபமே அதுதான். பிரபஞ்சமே அதுக்கு அந்நியமாக இல்லை, அது உங்கள் மூலமாக வருது, உங்கள் நான் மூலமாக, உங்கள் உணர்ச்சியாக. தூங்குறதுக்கு ஒரு தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு செகண்ட் முன்னாடி இல்லை, சமுதாயமும் இல்லை. ஃபஸ்ட்டு சமுதாயத்துக்கு பாலகிருஷ்ணன் வேணும். பாலகிருஷ்ணனுடைய நான் வந்து அவருடைய உணர்ச்சியாகவும் எண்ணங்களாகவும் எழுந்துக்கிறது தான் சமுதாயமே தவிர, சமுதாயம்னு ஒன்று வந்து உங்க கூட பேசுதா? புரியுதுங்களா? உங்க ப்ராப்பர்ட்டி வந்து உங்க கூட பேசுதா? என்ன, நீ என்ன கவனிக்காமவே இருக்க? நீ மாட்டுக்கு போற வர ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டிருக்க, நான் உன்னோட ப்ராப்பர்ட்டி இல்லையா அப்படின்னு ப்ராப்பர்ட்டி வந்து பேசுதா? மண் வந்து பேசுதா? பஞ்சபூதங்கள் ஏதானு பேசுதா? எதுவுமே பேசாதப்ப நம்மளே குத்துதே குடையுதேன்னா நம்ம கிட்ட தானே மிஸ்டேக் இருக்கு. கரெக்டா? உறவு கூட நீங்க நினைச்சு பாருங்க, நீங்கள் கற்பனை பில் அவங்கள பற்றிய இமேஜ் எல்லாம் உங்களை பற்றிய இமேஜ் மாதிரி அவங்கள பற்றிய இமேஜும் வளர்த்துக்கிட்டே போகிறீங்க. மனைவியாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுக்கே அவங்க ஆழ்ந்த உறக்கத்தில் இல்லாதப்போ எங்கேருந்து வந்தது அவங்களால பிரச்சனை? அவங்கக்கிட்ட நான் இப்போ சும்மா இருக்கணுமா, பேசிகிட்டு இருக்கணுமான்னு. இப்போ என்ன உங்களுடைய சுபாவம் எதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். புரியுதா? நான் சொல்கிறது எது, எதுக்கு சும்மா இரு, சும்மா இருந்து சுகமோ சுகம் அனுபவிங்கோ, இதுதான் தியானம் அப்படின்னு ஏன் ஃபவுண்டேஷன் சொல்கிறேன். நம்ம சுரூபம் அது, நம்பன்னா என்ன, நம்பன்னு இல்லை, பிரபஞ்சமே அங்கே இல்லைப்பா. உங்கள் சுரூபம் மாத்திரம் இல்லை, ஆகாயத்துக்கே சுரூபம் இது இல்லை, இருப்பு இல்லை, ஸ்பேஸ் இல்லையோண்ணா. கரெக்டா?
ஆழ்ந்த உறக்கத்தில் ஸ்பேஸ் இருக்கா? தூங்கிட்டு இருக்கிற நீங்கள் தான் இருக்கீங்க, உங்கள் உடம்பு தான் இருக்கு. அந்த அந்த தூக்க சுகத்தை கூட உடம்பு அனுபவிக்கலை. அங்கே அதிசூக்ஷமாக இருக்கிற உங்கள் புத்தி தான் வந்து என்னடா இது ஒத்தரையும் காணோம், நம்மளும் பேசாமல் இருப்போம், பேசாமல் இருக்குது, எழுந்த உணவு தான் சொல்லுது, டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தூங்கின போல் இருக்க. அது கூட என்ன ஒரு நினப்பு மூலமாக பேசணும், உள்ள நினைக்கணும், நல்லா தூங்கின போல் இருக்க, ஏதோ யோசனையில் மாட்டிக்கிட்டோம் போல் இருக்க. ஸோ நீங்கள் வந்து இங்கே உணர வேண்டியது வந்து எல்லாத்தினுடைய ஒரே ஒரு சொரூபம் இருக்குது. அந்த ஸ்வரூபத்தில் கம்ப்ளீட் பாஸ்ட் வந்து தனியாக இயங்கிக்கிட்டு இருக்கு. விவேகாமடையில் சொல்லுவான்ல, எத்தனை பேரை அடிச்சு போட்டுருக்கானுங்க, யாருக்குடா டீ ஆற்றிக்கிட்டு இருக்க, நீ உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு எல்லையே இல்லையா அப்படின்னு ஒரு காமெடி வரும்ல. அந்த மாதிரி ஆழ்ந்த ஒரு பிரபஞ்சமே இல்லை, நம்ம எழுந்து எல்லாரும் சீரியஸாக வரும். ஏன்னா அதை பண்ணுறது வந்து இந்த நான் ஏற்கனவே அங்கே வந்து அந்த பிரபஞ்சத்தை இழுத்து நமக்குள்ளே வச்சுட்டு இருக்கேன் நான், மனமாகவும் உணர்ச்சியாகவும் வச்சுக்கிட்டு இருக்கு. அது கண்டினியூ பண்ணுது, அதை புரிஞ்சுக்கோங்க. அப்போ நீங்கள் எப்படி டீல் பண்ணோம் அதை? அது இல்லவே இல்லைன்றது தான் நம்ம முதலே எடுத்து விடையை எடுத்து வைக்கிறோம். காஸ்மிக் மைண்டும் இல்லை, தனி உணர்ச்சியும் இல்லை, தனி மனமும் இல்லை. தனி மனத்துக்கு தான் தனி ஆன்மீகம்லாம் இங்கே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. தனி நாத்திகம்னு ஒன்று இருக்கு, எதுக்குமே அடிப்படை இல்லை. இங்கே ஆப்ஜெக்டிவா ஆன்மீகம் இருக்குன்னு சொல்றதுக்கும் ஆப்ஜெக்டிவா இல்லை ஆன்மீகம், சப்ஜெக்டிவா இருக்கு. என்ன சப்ஜெக்டிவ்? ஆழ்ந்த உறக்கம். பொறுமா, அதுதான் முழுமையான ஆன்மீகம் அல்ல. ஸோ ஆன்மீகம்ன்றது உணரப்பட வேண்டியது, அனுபவிக்கப்பட வேண்டியது. அனுபவிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிமுறை தான் இருக்க முடியும். என்ன வழிமுறையா இருக்க முடியும்? அது எப்படி இருக்கு? ஆழ்ந்த உறக்கத்துல நீங்காத இருப்பா இருக்கு, பேசாத மௌனமா இருக்கு, அசையாத இருப்பா இருக்கு, அசையாத அறிவா இருக்கு. இது அசையற அறிவு. பாலகிருஷ்ணனா நினைச்சுக்கிற நினப்பு அசையற அறிவு இல்ல. சோ இதுலேருந்து உங்களுக்கு தெளிவு தெளிவு ஃபர்ஸ்ட் தெளிவை செட் பண்ணிக்கோங்க, அப்புறம் உலகம் இருக்குன்றது அது தானா வரும். புரியுதுங்களா? இப்ப நான் என்ன பண்றேன், நான் அதுலயும் இருக்கேன். என்னென்னலாம் குடும்பத்துல பெர்ஃபார்ம் பண்ணணுமோ, எதே எதே எந்தெந்த காலத்தில் என்ன பேசணுமோ, இது பண்ணணுமோ, அதில் உச்சம் சசங்கமே எடுக்கிறேன்னே, இதுக்கெல்லாம் ஒன்றும் பிளானிங்கே கிடையாதே, சுரூபத்துலேருந்து தானே எடுக்கிறேன். இப்போ நான் வந்து இப்போ வந்து உங்களை மாதிரி நான் இருந்தேன் வச்சுக்கோங்களேன், நாலு தாட்ஸ் வரும் இல்லை எக்ஸ்ட்ரா நடுவில் பேசுறதுக்குள்ள, எனக்கு எந்த சிதறதுலும் கிடையாதே அப்படின்னா என்ன அர்த்தம்? சுரூபம் ஒன்று சாந்தமாக இருக்கு. அது மாட்டுக்கு நீ அது அடைக்கலம் அடைஞ்சேன்னா உன்னுடைய அன்றாட வாழ்க்கை பிரபஞ்சத்தை கண்ணியமாக இந்த கண்டிஷன், அதாவது ஆன்மா கண்ணியமாக இந்த பாஸ்ட் கண்டிஷனிங்ஸ் கூட இல்லை, அறியாமைக்கு இருப்பு இல்லை, நானுக்கு இருப்பு இல்லை. அதை தான் ஆழ்ந்த உறக்கம் ப்ரூவ் பண்ணுது. ஸோ ஆழ்ந்த உறக்கம் ஃபுல்லாக கலையலை, விழிப்பு நிலை ஃபுல்லாக வரலை. அந்த சமயத்தை உபயோகிச்சுக்கோன்றேன். ஃபஸ்ட்டு பிகினர்ஸ், பிகினர்ஸுக்கு அது டைம். இங்கே தூக்கம் ஃபுல்லாக போகல, ஒரு மாதிரி தூக்கத்தோட ஒரு முழிப்பு வந்துடுச்சு, மைண்டு கிரு 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 கிருக்குன்னு வேலை பண்ண ஆரம்பிக்குது, உடம்பாவும் நானாவும் நினைச்சுக்கிட்டு எழுந்துருங்க, உட்காந்துருங்க. யூ டோன்ட் ஹாவ் டு டூ, யூ ஜஸ்ட் த மூமெண்ட் யூ வேக் அப் ஜஸ்ட் சிட் வித் யூ டாலரண்ட்லி, டாலரேட் யுவர் செல்ஃப். புரியுதுங்களா? அப்படியே படுக்கையில் தூக்கம் கலைஞ்சி போச்சு, இனிமேல் தூங்க முடியாது. ஆனால் விழிப்புக்கும் ஆசைப்படாதீங்க, விழிச்சு விவகரிக்கிற மனமாக ஆக்கிடாதீங்க. அப்போ அந்த இன்பிட்வீன் ஸ்பேஸில் பேசாமல் உட்காருங்க. புரியுதா? உள்ளே பார்த்துக்கிட்டே உட்காருங்க. ஏன்னா உள்ளு தான் உங்கள் பேச்சாக வரப்போகுது, உள்ளு தான் உங்கள் கண்ணை திறக்க வச்சு வேலைகளை பண்ண வைக்க போகுது. புரியுதா? உள்ளு தான் போய் காஃபி போட்டு சாப்பிடலாமான்னு பார்க்க போகுது, டேஸ்ட் பண்ணலாமா, ஃப்ரெஷ் ஆக்கிக்கலாமா, எல்லாமே உள்ளு தான், உள்ளேந்து தான் வரணும். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க ஆரம்பிங்கோ. பார்க்க ஆரம்பிக்கும் போது யூ ஆர் நாட் திஸ் பாசிங் ஃபீலிங்ஸ் சென்சேஷன்ஸ் and thoughts and the plans about doing that, executing those thoughts or feelings அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகும்னு சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்க இருக்க உங்களை டாலரேட் பண்ண 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 என்ன ஆகும்? இதெல்லாம் வந்து உண்மை இல்லை, அதுக்கு நம்ம பண்ணாமல் இருக்க போகிறதில்லை. அந்த டைம், அதாவது வந்து அந்த ஜோன் வந்து ரொம்ப முக்கியமான ஜோன். என்ன? கம்ப்ளீட்டாக அடிச்சு போட்ட மாதிரி உயிர் பிரஜையே இல்லாமல் தூங்குறதும் கிடையாது. இங்கே தாட்ஸ் மயமா, உணர்ச்சி மயமா, விவகார மயமா, ஐயோ அது கிடைக்கலையே, இது கிடைச்சிதே, நல்லது கெட்டது, ஆன்மீகம் நாத்திகம், எதுவுமே கிடையாது.
அந்த ஜோன்ல எல்லாம் வரட்டும், என்ன அது பழகிட்டீங்க. மில்லேனியா 4 பில்லியன் இயர்ஸ் அது பழகிருக்கும். சோ மெனி எஸ்டர்டேஸ், சோ மெனி டுமாரோஸ் ஆர் கோயிங் டு ஹேப்பன் மெக்கானிக்கலி. புரியுதுங்களா? அது வந்து எல்லாம் ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு உங்களை சேர்த்து கட்டி பிடிச்சிடுச்சு, உங்களை தனியாக இது விட்டு வைக்கல. அதுலேருந்து நீங்கள் ஏலியனேட் ஆகணும், டிஸ்ஐடென்டிஃபை பண்ணணும். எப்படி ஆரம்பிக்கிறது? அதனால் இப்போ தான் தூக்கம் கலைஞ்சது, ஃபுல்லாகவும் கலையலை, விவகாரம் இன்னும் ஆரம்பிக்கலை. இந்த நடு ஜோனில் விவகாரம் வரும் போகும், நிறைய கேப் இருக்கும். கேப்பை நிறைய விஸ்தாரம் பண்ணுங்கள். எண்ணம் இல்லாமல் இருக்கிறதுக்கு, உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறதுக்கு, தனி உணர்ச்சி. தனி உணர்ச்சின்னு என்ன? அன்னைக்கு போயிட்டு அதை முடிச்சுடலாம் அப்படிலாம் சீரியஸாக வந்தது அடைய. அப்புறம் முடி பேசாமல் ஃபஸ்ட்டு இரு. நீ யாருன்னு பாரு, அந்த இருக்கிறவன் யாருன்னு பாரு. புரியுதுங்களா? இந்த மினியேச்சர் கார்டுங்க அவர். அவரை வந்து மினியேச்சர் கார்டரை மேக்ரோ காஸ்மிக் கார்டாக மாத்துறீங்க. பொறுமா, அண்ட பேரண்ட கடவுளை பார்க்க போகிறீங்க. விஸ்வரூப தரிசனத்தை பார்க்கணுன்னா அது நல்ல வேலை. இதுக்கும் உங்களுடைய விவகார வாழ்க்கையில் அவர்கிட்ட நான் பேசாமல் நான் சும்மா இருந்தேன்னா, நான் பேங்க்லேயே ஒர்க் பண்ணியிருக்கேன், 24 hours இதை பண்ணிட்டு இருந்திருக்கேன். என்னை விட ஆக்சுவலாக பர்ஃபெக்டாக அட்டன் பண்ணுறவன் ஒருத்தர் இருக்க மாட்டான், வேலையை முடிக்கிறவன் இருக்க மாட்டான். படபடப்பட முடிச்சுட்டு நிற்கும். நானாக வெளியே போய் முதல்ல முடிச்சுடுவேன் எடுத்து போட்டு. புரியுதுங்களா? முடிச்சுட்டு பேசாமல் இருக்கு, சமையல் பண்ணிட்டு பேசாமல் இருக்க மாதிரி பேசாமல் இருக்கிறது ரொம்ப வேணும். பேசாமல் உள்ளே அசையாமல் இருக்கிறது, உடம்பு அசையறதுக்கும் உள்ள அசையாமல் இருக்கிறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அஞ்சறிவு மிருகம் இதை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது. புலி மானை துரத்தி 5 கிலோமீட்டர் ஓடிச்சுன்னா கூட கண்ணு அசையாது, உடம்பு பூரா செம்ம இயக்கமாக இருக்கும், அட்மோஸ்ட் இயக்கமாக இருக்கும், ஃபோக்கஸில் இருக்கும். ஆ, கண்ணு ரெண்டும் அதை அதை விட்டு விலகாது, குத்திட்டு இருக்கும், மிஸ்ஸே ஆகாது டார்கெட்டை. அது பெருசாக அங்கே கூட போக வேண்டாம். அந்த ஃபேனில் வந்து சென்ட்ரல் ஹப்பு வந்து நகரவே நகராது, ரிம்மு தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. புரியுதா? அந்த ஹப்பு ஷாஃப்ட் அப்படியே நிற்க போகுது. அந்த அந்த இடம் ஆல்ரெடி அட்டைன்டு பிளேஸாக இல்லையா? 360 degrees இப்போ இந்த இந்த டிகிரியும் இந்த ஹப்பில் இருக்குது, இந்த டிகிரியும் இந்த ஹப்பில் இருக்குது, இந்த டிகிரியும் இந்த ஹப்பில் இருக்குது. அதை போல் உள்ள ஆங்கர் பண்ணிண்டே வந்து பியூட்டிஃபுல்லாக இயங்கினீங்கன்னா இங்கே உங்களை தாண்டி ஒருத்தவங்க உங்களை ஜெயிக்க கூட முடியாது லௌகிக வாழ்க்கையில். பொறுப்பா, இதுதான் அதனுடைய அற்புதம். தைரியமாக பண்ணுங்க. சரியா? ஓகே 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 ஓகே. இப்போ முடிச்சுக்கலாமா? நீங்கள்லாம் சாப்பிட போகணும். ம், திருப்பி சாயந்தரம் மீட் பண்ணுவோம். ம், சாயந்தரம் 6 o'clock மீட் பண்ணுவோம். சரியா? நீங்கள் வேறு ஏதாவது கேள்வி கேட்கணுமா? நீ ஏதாவது கேட்கணுமா? நீ ஏதாவது கேட்கணுமா? பவித்ரா இல்லையா? சரி, சாயந்தரம் மீட் பண்ணலாமா? ஆ, ரொம்ப சந்தோஷம்.